நிறைய பட்டு சட்டை போட்டுட்டு இருந்தா எனக்கு ஒன்னாலும் தச்சு கூட வயசுக்கு சாப்பாட்டே காணுமா நீ என்னமா போட்டு பட்டு சட்டை கேக்குறேன் போய் படி முடியாது நான் படிக்க முடியாது எல்லா
சட்டையா பார்த்து கிஞ்ச சட்டை கிஞ்ச சட்டைன்னு கேள் பண்றாங்க. எனக்கு புது சட்டை சந்தோஷம். மது என்னடா ரூட்டி பண்ற? கார் பாட்டி புது சட்டை வேணுங்கிற அம்மா திட்டுறா. அதுக்காக போட்டு இந்த சட்டையை கிழிக்கிறதா? அப்பா கிட்ட சொல்லி நல்ல சட்டையா தச்சு கொடுக்க சொல்ற. போய் பாடி போ கண்ணு. அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. மாது கமலா முகத்தை பாக்குறா, கமலா உன் முகத்தை பாக்குறா, நானும் கூட நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏடு ஏடா எழுதி வீட்டை ஒப்பிக்கிட்டு தான் இருக்க. குடும்ப கவலை கொஞ்சமாவது இருக்குது அப்பா உனக்கு? அதுக்கெல்லாம் தான் நீ இருக்கியம்மா. அது என்னமோப்பா, நான் பார்க்க வேண்டிய அளவு பார்த்தாச்சு. இனிமே நீதான், நீ ஆச்சு, உன் சம்சாரம் ஆச்சு. அம்மா, இந்த தொகுப்பை முடிக்காம நான் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க போறதில்ல. விசேஷ நாளெல்லாம் ஏராளமா வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கட்டும் அம்மா, வருஷா வருஷம் தான் வருது போகுது. அடுத்த வீட்டுல எழுத்த வீட்டுல வெளிய தெருவ போறதுனா போட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சட்ட துணிமணி கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் ஏம்மா போறீங்க? மாதுவுக்கு இன்னும் பத்து நாள்ல பிறந்த நாள் வருது. வந்தா என்ன? அவ ஒரே சிலையோட உள்ளே உட்கார்ந்துருக்காளே, அவங்கள இப்படியே உட்கார்ந்துருக்க சொல்றியா இன்னைக்கும்? இருக்கட்டும் அம்மா, அதனால என்ன குடுமுழுகி போச்சு? பாட்ட பாதியோட நிறுத்த சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன், உனக்கு பேரும் பணமும் கொழிக்கணும்னு தானடா நானும் ஆசைப்படுறேன். அம்மா, அரை பொண்ணுக்கும் கா பொண்ணுக்கும் என்னோட கவிதையை விற்க சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன், போனோம் நாலு பேரை பார்த்தோம். ஏன் அந்த சடையப்ப பிள்ளை இருக்காரு, அவரை போய் பாக்குறது. பாட்டுன்னா அவருக்கு உயிர், போய் படிச்சின்னா உனக்கு பணமும் கொடுப்பாரு, பக்கத்திலேயும் வச்சுப்பாரு. அப்படின்னா வேற வழியே இல்லையாம்மா. வேற என்னப்பா செய்யறது? சரி, போய் பாக்குறேன். போயிட்டு வாப்பா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நீங்க கவிஞன் ராமகிருஷ்ணன், கார்லப்பாடி ராமன் மந்திரியின் குமாரன், தென்மொழியும் வடமொழியும் தெளிவாக கத்தவன், கவி பாடுவேன். உங்கள் உயிர் கவிதையில் தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், தேடி வந்தேன் பாடலாம் என்று. சந்தோஷம், உட்காருங்கள். அதிலே இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, கேட்கலாம். ஆடரி படர்ந்த கோடுயல் ஆம்பி பூப்ப தீம்பசி உழல இல்லி தூர்ந்த பொல்லாவருத சுவை தொரும் சுவை தொரும் பால் காணாது குழவி தாய்முகம் நோக்க தாயம் முகம் நோக்க யாமும் நின்முகம் நோக்கி வந்தனும் ஐயா நே பொட்டு போலே இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே இட்டு போலே முல்லை மொட்டு போலே இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே.
பார்த்து படிக்காதவங்களுக்கும் புரியணும் பிடிக்கணும். ஆஹா, என்ன சுத்தமா புரியுது, என்ன சுத்தமா புரியுது. ஏனையா, அதுதான் கவிதையா? அப்படி எழுதுவதுதான் கவித்துவமா? கவித்துவத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கேட்டா தலையாடணும், கை தட்டணும். அது இல்லைன்னா ஏட்டில் எழுதி வீட்டுலதான் வச்சுக்கணும். வீட்டில் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் புரிகிற வரை இது மண்ணோடு மண்ணாகவே இருக்கட்டும். இந்த ஓலையை கிழித்திருந்தது யார்? ஏ, நான் தான். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கவலை வந்ததால் தான் கேட்கிறேன். படித்து சுவைக்க வேண்டிய கவிதைகளை கிழித்திருந்து விட்டாயே, பரிதாபத்துக்குரியவரே. நீ படித்தவன் தானா? அந்த கவிதையை எழுதியவனே நான் தான். ஓ, ஊரார் பிள்ளை அல்ல, உன் பிள்ளையை தான் கொள்கிறாய். உன் போன்ற கவிஞர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. விஜயநகரம் போ, ராயர் சமஸ்தானம் கவிஞர்களை மாலசூடி வரவேற்கிறது. அப்படியா? நான் அங்கு சென்று மன்னரை காண முடியுமா? இல்லை, குருதேவர் தாரியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை கண்டு கவிபாடு. அரசரை காண அவர் வழி சொல்லுவார். ஐயா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? நல்ல வழிகாட்டினீர். நல்லதே நடக்கட்டும். சென்று வா அப்பனே. மாதுவோட துணியை எடுத்து வச்சிருக்கியா கமலா? அம்மா மறந்துட்டா, நானா தேடி கொடுத்தேன். நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா கண்ணு. ஏம்மா, உனக்கு எங்க கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லையா? நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? பேசாம எங்க கூட வந்துடுமா? நானும் வந்துட்டா. இந்த வீடு என்ன ஆறது? தலைமுறை தலைமுறையா ஆவி வந்த வீடு. விளக்கேத்து வைக்க ஆள் வேண்டாமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி மாது, பாட்டிக்கு வணக்கம் சொல்லிக்க. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி, வீடு பத்திரம், தினம் விளக்கேத்தி வை. அட போக்கிரி, நான் சொன்னதை திருப்பி சொல்லிட்டியா? போயிட்டு வாங்கம்மா. கமலா, அம்மா வரட்டுமா? போய் வாங்க. வா மாது. கரம் அழகி அம்மா ஆனந்தமே, விளையாடும் பார்வதியே ஆனந்தமே. மாயா தோதி அம்மா ஆனந்தமே, மகுமாரி ரேணுகையே ஆனந்தமே. கப்பில பட்ட உட ஆனந்தமே, உண்டு பத்தருப்பா ஆனந்தமே. பண்ணானா விண்ணானா ஆனந்தமே, மாணிக்க நவனானால் ஆனந்தமே. கடிக்க வகை அறியா ஆனந்தமே. யாரடாது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை, வாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? ஆ, தேவியின் பதிகாட்டியா தூக்குற? குடிடா. முடியாது, நீங்களெல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா, கண்ணா உஞ்சிரும், மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் மரியாதை பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பரிய நடத்திட்டியா? அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பரி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும்? இதோ நான் இருக்கிறேன், என்னை பலி கொடு, என் ரத்தத்தனை நீந்தி களிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பறி வாங்கிறது? இன்னும் கொஞ்சம் ஆள் அம்பாளே உன்னை பறி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிடிச்சேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பறி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு வரோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏண்டா நின்றுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னதில்லை. இன்னைக்கு ஒரு நாள பூஜை நின்று போச்சு. மரியாதையா போயிடு, பதிலுக்கு பதில் உன்னை பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம், நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய் வேண்டாண்டா,
உயிரில் ஆசை இருந்தா அந்த மாதிரி எல்லாம் செய்யாத. இங்க தங்காத, ராத்திரி கூட நீ அம்மா சுத்துவா. ஓ, நகர்வல வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும், நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ எக்கடாவது கட்டுப்போ. உன் சம்சாரத்தையும் குழந்தையுமாவது அனுப்பு, ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம். பகைவர் இல்லை என்றாலும் ஏந்திய சூலத்தை கீழே வைக்காமல் இருக்கும் பராசக்தி. மன்னக உயிர்களின் மாதா என்கிறார்களே உன்னை, உண்மைதானா? நீயும் தாய்தான் என்றால் கூர்மழுங்காத சூலமே, கொலை உருவான தோற்றமே, ஒளிபறக்கும் விழிகளே, இந்த போர்க்கோலமே, கண்ணுக்குள் கண்மணி போல், கண்மணிக்குள் பாவையைப் போல் அகிலத்தை கட்டி காப்பவள் தாய் என்றால் ஆடு பலி கேட்டாயே அது ஏன்? வாயில்லா ஜீவன் வான்முட்ட கதறினால் அது உனக்கு வீணை மீட்டும் இசையாகுமா? வீரிட்டெழும் ரத்தம்தான் உனக்கு ஆனந்த வெள்ளமாகுமா? நீ மகாதேவி அல்ல, பயங்கர குரூபிணி, கோர ராட்சசி. ஏசுகிறானே பிள்ளை என்று ரோஷம் பிறந்து விட்டதா தாயே? பார்க்க பார்க்க பயங்கரம் அதிகரிப்பதால் பயந்து விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஆடிப்பார் ஆட்டம் ஆடு. என்னை விழுங்குகிறாயா? வா, விழுங்கு என்னை. நீ விழுங்கினாலும் உன் வயத்துக்குள் நான் இறக்கிவிட மாட்டேன். உன் தொண்டையிலேயே நிற்பேன், தொல்லை பல கொடுப்பேன். ஆலகால விஷம் உண்டானாமே உன் கணவன் நீலகண்டன், அவன் கழுத்திலே இருக்கும் விஷத்திற்கு அண்ணன் நான். வா, விழுங்கு என்னை. அதுதான் நீ என் தாய். காவியமும் ஓவியமும் காணாத காட்சி, கற்பனைக்கும் அற்புதமாம் தாய் குலத்தின் மாட்சி. பின்னிப் பிணைந்து வரும் பேரன்பு செல்வம், பேசாமல் பேசி வரும் அன்னையனும் தெய்வம், இப்படித்தான் இருக்கும் அவள் உருவம். தாயே, அழகு சிரித்து வர, அன்பு பெருகி வரும் இந்த உருகொண்டு உன் பிள்ளை குலத்தை காப்பாற்றாமல் பயங்கர உரு ஏன் கொண்டாய் தாயே? வேடிக்கையான மனிதன் நீ, விசித்திரமான அன்னை நீ. உலகமே என் பயங்கர சக்திக்கு பணிகிறது. அது உலகின் பரிதாப நிலையை காட்டுகிறது. என்ன? கற்பனை மனதின் கண்ணாடி, பயம் பலவீனத்தை காட்டும். பாவங்கள் அதிகரிக்கின்ற போதுதானே பலவீனம் வந்து சேருகிறது. நான் பாவி இல்லை, எனக்கு பயமும் இல்லை. பார்த்து பேசி, நீ பேசுவது உன் தாயினால் தான் பயமில்லை என்கிறேன். ஐயிரு திங்கள் வயற்றிலே சுமந்து அங்கமெல்லாம் நோக என்னை பெற்றெடுத்தாளே தாய், அவளைக் கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ என் தாய் இல்லை. பயந்தால் தான் உன் மகன் என்றால் நான் உன் மகன் இல்லை. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது அறிவு, இது பணம், இது பணம், இது அறிவு. இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். இரண்டையுமே குடித்து விட்டேன் அம்மா. தாயின் கட்டளையை மீறிவிட்டாள். கோபிக்காதே தாயே. அறிவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டாய். அறிவில்லாதவன் பணம் யாருக்கும் பயன்படுவதில்லை, பணம் இல்லாதவன் அறிவு மதிக்கப்படுவதில்லை. இரண்டில் ஒன்று இருப்பது இருந்தும் இல்லாததும் போல்தான். ஆகவே இரண்டையும் கலந்து குடித்து விட்டேன் அம்மா. ஆம், உன் அறிவு வினோதத்திற்குத்தான் பயன்படும், உன் பணம் ஊருக்குத்தான் பயன்படும், உனக்கு பயன்படாது. உன் கவிதைகளை மகாகவியின் வாக்காக கருத மாட்டார்கள், கேலியாகத்தான் கருதுவார்கள். நீ விகட கவியாவாய். விகட கவியாவே, நல்ல யோசனை, சரியான முடிவு. இதுவரை எந்த கவிஞனுக்கும் எட்டாத முடிவு. உயரத்தில் இருப்போர்க்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன், விரக்தி அடைந்தோர்க்கு விரோதம் காட்டுவேன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை கற்றுக் கொடுப்பேன்.
நன்றி தாயே நன்றி தாயே நான் விகடகவியாவேன் நான் விகடகவியாவேன் நான் விகடகவியாவேன் என்ன தானாக பேசுகிறீர்கள் என்னங்க கமலா தேவி காட்சியானாள் கனவிலா இல்லை என் மனதில் எண்ணி எண்ணி பார்த்தேன் தேவி என்று ஒருத்தி இருந்தால் எப்படி இருப்பாள் என்னென்ன வரம் கொடுப்பாள் என்று முடிவு கட்டினேன் என்னை விகடகவியாக்கி விடைபெற்றுக் கொண்டாள் கமலா நான் விகடகவி கமலா நான் சரி பொழுது விடிந்து விட்டது வா போகலாம் ஐயா வணக்கம் ஐயா கீழண்ட மூளை அறைக்கு போங்க ரெண்டு நாள் தான் தங்கலாம் மூணாவது நாள் காலையில போயிடணும் ஒரு சொம்பு கோவளை பாய் தலையெண்ணெய் வாங்கிக்கங்க போங்க ஊர் பேர் சொல்லாம எங்க போறீங்க உங்க ஊரு பேரு தெனாலி ராமலிங்க கவி தெனாலி ராமலிங்க கவி கவி ராமலிங்க கவி என் அப்பனே வாங்க ஐயா வாங்க டே யாராங்க வெந்நீர் போடு துண்டு எடுத்து வை சாப்பாடு தயார் பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் ஐயா வாங்க ஐயா வாங்க நீங்க இங்க வந்ததே பெரும் பாக்கியம் ரெண்டு நாள் இல்ல எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கலாம் உங்களுக்கு ஒரு குறவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் வேண்டியதெல்லாம் கேளுங்க ஓடி போய் கொண்டு வர்றேன் உட்காருங்க மரத்துக்கே சொந்தக்கார மாதிரி விடுவிட்டு போறே யார் நீ என்னையா யாரென்று கேட்கிறாய் நீ இங்கு வேலை பார்ப்பவன் தானே இது குருதேவாச்சாரியாவின் சன்னிதானம் தானே நான் அவரை பார்க்க வேண்டும் போகாதே நீ யாரென்று தெரியாமல் உள்ளே விடமாட்டேன் யாரென்று கேட்கிறாய் அப்பனே நமது பெயர் ராமன் கவிதைதான் நமது தொழில் நாடுதான் நமது வீடு ராயர்தான் நமது தலைவர் குருதேவர் அறிவாரதை கேட்டு தெரிந்து கொள் இல்லு யார் நீங்க யார் என்ன என்னையா யாரென்று கேட்கிறாய் குருவின் அந்தரங்க சீடன்னா அப்பலாச்சாரியார் என் பெயர் அகிலமெல்லாம் அறியுமே உனக்கு தெரியாதா தெரியும் ஏனென்றால் யாமும் அவ்வாறே போகாதே நில் குரு ஏகாந்தத்தில் இருக்கிறார் ஆஹா எனது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் ஏகாந்தத்தில் சந்திக்கத்தான் நான் வந்தேன் நான் ஒரு கவிஞன் குருதேவரின் தயவை பெற்று அரசபையில் இடம் பெற வேண்டும் என்பது எனது ஆவல் ஓஹோ கவியா இந்த காலத்தில் தடிக்கு விழுந்தால் கவி தவறி விழுந்தால் வைத்தியன் உங்களைப் போல ஆட்கள் கவி அரங்கத்திற்கு வந்துவிட்டால் அது கவி அரங்கமாக இருக்காது ஆண்டி மடம் ஆகிவிடும் ஆண்டி மடம் நான் ஆண்டியும் அல்ல எனக்கு தேவை யாச்சகமும் அல்ல ஆமா இவர் பெரிய பிரபு அதிகார தோரணையில் வந்திருக்கிறார் பெரியவர்களையும் குழந்தைகளையும் பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது கூட உனக்கு தெரியவில்லை உன்னை போல தின்ன தூங்கி ஆளுக்கெல்லாம் இந்த மடத்தில் இடமில்லை போப்போ நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும் என்ன திமுரு வேறையா பேசுற மரியாதையா போறியா இல்லையா உன் ஏமாற்று வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது போ போ உண்மைதான் ஏமாற்று வேலை இல்லாம எதுவுமே நடக்காது வாங்க வாங்க வரவேண்டும் 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 ஏ ஆளுங்க வாங்கி வைக்கிறதுல கூட என்னடா தாமதம் வாங்க 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 வரணும் 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 ஆஹா ஆஹா வாங்க வாங்க இதுவா குருதேவருக்கு காணிக்கை நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு கோட்டையாக இருந்து காப்பாற்றும் அபூர்வ பொருள் ஆதி வஸ்து அற்புதமான காணிக்கை இது பார்ப்போம் பார்ப்போம் குருதேவருக்கு பார்க்கலாம் தொடாதே குருதேவருக்கு பார்ப்போம் பார்ப்போம் இங்கே என்ன கல்ல அற்புதம் ஏய் இவனை கொண்டு போய் வெளியில தள்ளி இந்த கல்லைய அவன் தரையில போடுங்க காணிக்கையாம் காணிக்கை ஏ அனுமந்து சீக்கிரமா வா
தெரியாத ஆரணங்கு தெரு கோணல் என்றாளாம். என்ன சொன்னே? யார் நீ? சுவாமி, இவன் யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவன். எப்படியோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என் நாட்டத்தை கெடுத்து விட்டான். அப்பண்ணா, குருவாழ்க. குருவே துணை. குருதேவருக்கு வணக்கம்.
அடே நீயா ஏமாத்துட்டே உள்ள வந்துட்டியா யார் நீ ஏ ராமன் ஊர் தெனாலி என்னை ஆதரித்து தங்கள் அத்தியந்த சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் குருதேவா என்ன சிஷ்யனாக வேண்டுமா அதிலும் அத்தியந்த சிஷ்யனாக ஏய் ஓடி வந்த மாதிரியே வெளியே ஓடிப்போ மன்னிக்க வேண்டும் குருதேவா நேராக வர முயன்றேன் தடுத்தார்கள் ஆகையால் தான் இந்த வழியை கையாண்டேன் தயை கூர்ந்து அரசவையில் எனக்கு ஒரு இடம் பெற ஒத்தாசு செய்ய வேண்டுகிறேன் தாங்கள் கலை வள்ளல் கருணை வடிவம் உங்களுடைய வார்த்தையை ராயர் தட்டவே மாட்டார் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் என் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்காது விவேகம் இழந்தவன் வீணன் காலமறையும் புத்தி கடுகளவும் இல்லாதவன் அப்பண்ணா சுவாமி சாமியும் இல்ல தீமையும் இல்ல உனக்கு புத்தியும் இல்ல ஏய் யாரங்கே இவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளு உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் வருகிறேன் குருதேவா முரடன் மூர்க்கன் முட்டாள் முட்டாளும் அல்ல மூர்க்கனும் அல்ல கவிஞன் விகடகவி என்பார்கள் என்னை விரைவிலே தெரியும் உண்மை வாங்க வந்துட்டீங்களா குருதர்சனம் கிடைச்சத என்ன சொன்னார் ராஜசபைக்கு எப்போது போகணும் ராஜசபைக்கு அங்க ஏன குதிரை ஒட்டகம் எல்லாருக்குமே ஏப்பா ராஜா சிங்கத்துல உட்கார்றாமே நெஞ்ச சிங்கமா ராஜா கட்சிடாது என்ன யோசனை ஒன்றுமில்லை நான் ராஜசபைக்கு போகணும் அதுக்கு ஒரு தலப்பாக வேணுமே ஓ அதுதானே நான் தயாராக வைத்திருக்கிறேன் இதை கொண்டு வருகிறேன் இந்தாங்க என்ன கமலா இது உன்னுடைய கல்யாண புடவை அல்லவா உனக்கு இருக்கும் ஒரே நல்ல புடவை இதுதானே நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகுது அந்த நாளிலிருந்து இது என் பெட்டியிலேயே இருக்கிறது சும்மா கட்டிக்கொள்ளுங்க அரசாவை உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் பட்டும் பருத்தியும் பெட்டி பெட்டியாக வராத சரி இது இந்த தேவியின் கட்டளை கருங்கிய சித்தரசர்களே விஜயநகர பெருங்குடி மக்களே வேற்று நாட்டு பிரதிநிதிகளே நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என ஐந்தையும் இம்மியும் முழுவாது கடைபிடித்து விஜயநகரத்தை ஆண்டு வந்தனர் நமது மூதாதையர் நாமும் அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நெறி முழுவாது ஆண்டு வருகிறோம் சாம்ராஜ்யம் விரிவடைகிறது சமுதாய மக்கள் முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் இதை கண்டு பொறாமை கொண்ட பஹ்மினி சுல்தான்கள் எப்போதும் நம்மை அழித்துவிட கருவிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த முயற்சியில் அவர்கள் எல்லை கடந்து இறங்குவார்களானால்
அவர்கள் தலைமுறை கூட மறக்க முடியாதபடி பாடம் போதிக்க நமக்கு சக்தி உண்டு. அதை போன்றதோர் போர் மூலமானால் நாட்டை காத்த வீட்டுக்குருவர் ஒற்றுமையாக வந்து வீரம் காட்டி விஜயநகரத்தை காப்பீர்கள் என்று நம்புகிறோம். யார் அது? யாரோ பிரஜைகள் நியாயம் கோரி வந்திருக்கிறார்கள் பிரபு. வரச்சொல். உங்கள் குறை என்ன? மகாபிரபு, நாங்கள் மூவரும் சகோதரர்கள். எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் சாகும்போது எழுதி வைத்த உயிரின்படி எங்கள் தாவர சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அசை பொருள்களை பிரித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை பிரபு. காரணம்? எங்கள் தகப்பனாரின் 17 யானைகளில் பாதி எனக்கும், மூன்றில் ஒரு பங்கு இரண்டாவது இவனுக்கும், அதில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றாவது இவனுக்கும் பிரிக்கப்பட வேண்டும். யானைகளை கொல்லாமல் இந்த கணக்கில் பிரித்துக் கொடுக்க தங்கள் நியாயாதிபதிகளால் முடியாததால் எல்லா யானைகளையுமே தங்களது யானை கட்டும் இடத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டார்கள். தாங்கள்தான் கருணை கூர்ந்து நியாயம் வழங்க வேண்டும் பிரபு. நமது ஆட்சியில் நீதி தவற விடமாட்டோம். எப்படியும் நியாயம் வழங்குவோம். நியாயாதிபதிகளே, உங்களது அபிப்பிராயம்? எவ்வளவோ முயற்சி செய்தோம் பிரபு. இருப்பது 17 யானைகள். அதில் பாதி மூத்தவனுக்கு, அதாவது 8.5 யானைகளாகிற இவர்கள் சொல்லுகிற கணக்கில் பிரித்துக் கொடுப்பதென்றால் யானைகளை கொல்லாமல் முடிவதில்லை. இறந்தவன் மூளை இல்லாதவன் அல்ல பிரபு, வெகு சாமர்த்தியசாலி. யானைகள் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றே இப்படி உயிர் எழுதி வைத்திருக்கிறான். அவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். யானைகளை அரசாங்க சொத்தில் சேர்க்க உத்தரவிட்டது நியாயம்தான். அக்கம் அநியாயம். தந்தையின் சொத்து பிள்ளைகளைத்தான் சேர வேண்டும். யார் அது? நான் தான். விஜயநகர சபையின் தீர்ப்பை அநியாயம் என்று கூறும் நீ யார்? யாரோ பைக்கியக்காரன். இல்லை, நியாயம் தெரிந்தவன், கருணை பொழியும் அரசவையின் மேன்மை தெரிந்தவன், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவன். நீ விஜயநகரத்து குடிமகன் தானா? இன்று வரை இல்லை, நாளை ஆகலாம் மன்னர் தயவிருந்தால். இந்த வழக்கை தீர்த்து வைக்க உன்னால் முடியுமா? முடியும். ஏற்ற பொறுப்பை செய்து முடிக்காவிட்டால் என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் குருதேவா. தலையும் உடலும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படும். ஐயா, எனக்கு சில பொம்மை யானைகளை கொடுங்கள். யாரப்பா நீ? என் பெயர் ராமன். ஊர் தெனாலி, கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். கார்லபாடி ராமைய மந்திரி. மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கு தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக் கொள். உனக்கு ஒன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது. பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி. இப்போது மொத்தம் எத்தனை யானைகள்? 17 யானைகள். இல்லை, 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா. அதாவது 9. கட்டுக்கோள் 9. இரண்டாம் அவனுக்கு 1/3, அதாவது 6 இல்லையா? ஆமா. கட்டுக்கோள் 6. மூன்றாம் அவனுக்கு அந்த 1/3, அதாவது 2 இல்லையா? ஆமா ஆமா. எடுத்துக்கொள் 2. மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை. வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது எரிவிடை பெற்றுக் கொள்கிறார். இதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை இல்லை. உங்களுக்கு? இல்லை இல்லை. இதோ மன்னரின் யான். வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா. பிரபு,
கார்லபாட்டி ராமைய மந்திரி என் பள்ளி தோழன். அவன் மகன்தான் ராமகிருஷ்ணன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ராமகிருஷ்ணா, நீ எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும். மகிழ்ச்சி கடலில் நீந்துகிறேன் மன்னா. புலமை சாகரங்களே, நான் சிறியவன். நானும் உங்களைப் போல் ஒரு நாளைக்கு கவியாக முயற்சிக்கிறேன். உங்கள் வாழ்த்து எனக்கு இருந்தால் போதும். வடக்காக விரிந்த கடத்திற்காக கொண்டதொரு தனி நாட்டில் கொடி பறக்க அரசாடும் சந்திரனே சூரியனே தனி ஒளி சேர்த்தனவனே இந்த வளம் மாறாமல் எல்லைகளும் குறையாமல் சந்ததமும் நீயாள தாரணி உன் புகழ் பாட முழு கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே அருமையான கவிதை ராமகிருஷ்ணா. அதில் ஒரு திருத்தம். என்ன மகா பிரபு? அந்த இடையடி சந்திரனே சூரியனே தனி ஒளி சேர் தென்னவனே என்றிருப்பதற்கு பதிலாக சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையிட்டும் தேயாமல் என்றிருந்தால் ஆஹா, சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையட்டும் தேயாமல் சந்ததமும் நீயாள தாரணி உன் புகழ் பாட முங்கு கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே. ஆஹா மகாபிரபு, தங்கள் திருத்தம் என் கவிதைக்கு புது ஒளி உண்டாக்கிவிட்டது. இதோ ராஜகவிக்கு இந்த ஏழைக்கவியின் அன்பு காணிக்கை. கொடு ராமகிருஷ்ணா. சரஸ்வதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளாம கிருஷ்ணா. அரசவையில் எனக்கு அமோக வரவேற்பு. அரசவையில் அமோக வரவேற்பு. பிறகு என்ன நடந்தது? ராமலிங்க கவிக்கு அரசர் அன்பளிப்பு. இதுதான் நமது கவியரங்கம். அதோ வித்யாரண்ய சுவாமிகள் ஸ்தாபித்த ஸ்ரீ 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 சாரதாம். தலைமை கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா, முகு விம்மன், துர்ஜடி கவி பட்டுமூர்த்தி, ருத்ரகவி ராமபத்ர கவி பூஷண கவி, எல்லோருக்கும் எனது வணக்கம். பலரை மண்கவ்வச் செய்து அவர்கள் எழுத்தாணியை பறித்து வந்த வித்தகர் எழுத்தாணி பிடித்தால் நிறுத்தாமல் எழுதுவார். குருதேவா, நீங்களே துவக்கி வையுங்கள். சரி,
நான் ஒரு கவி சொல்லுகிறேன், எழுதுங்கள் பார்க்கலாம். அம்பள வெவ்வளவு அவ்வளவே வெளியார்ந்த கொவ்வை, செம்பள மெவ்வளவு அவ்வளவே இதசீர்குள் வஞ்சி, கும்பள மெவ்வளவு அவ்வளவே இடைகூர் எலுமி, செம்பள மெவ்வளவு அவ்வளவே தனன் தையலுக்கு. இதோ எழுதிவிட்டேன். சரி, இதை எழுதும். அக்கணை அக்கண மறுத்தன செருத்திகள் அரக்கனடைய, புக்கணை எழுத்தனர் மறைந்தனர் புயற்கதிகம் வாழை பொழிவார், திக்கணை வகுத்த நிறச்சல நெருக்கிற செருக்கின் மிகையால், முக்கணை யுற்றடி வணங்கி மேயோழிவை முடிந்தனர்களால். இதையும் எழுதிவிட்டேன். வெற்றி வெற்றி விருதுகள் எங்கே? வருகிறது அங்கே. அதற்குள் கவிராயரே திரும்பி பாரு, இங்கே எழுத்தாணி எங்கே? ஏடு போதுமா? கூறாய் இருக்கிறதா? நிமிர்த்தி பிடியும். நாளிகை ஒன்றுக்கு எத்தனை கவி பாடுவேன்? ஏதோ ஒன்று எழுதும். சொல்லும். எழுதும். ஜனம் ஆடுகள் ஓட்டி எழுதும். என்ன என்ன விழிக்கிறீர்? பிடித்த எழுத்தாணியும் அப்படியே நின்று விட்டது. கவிஞருக்கு காது கேட்காதா அல்லது புரியவில்லையா? இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், எழுதும். ஓஜிகள் காட்டி செல்லல் வயலில் பஜிமைகள் கூட்டி ஏனாடினர் மாழரெல்லாம். என்ன கவிராயரே? கவிராயர் ஜாலவித்து செய்கிறார். கலை தன் கையிலே இருப்பதாக கருதி தலை இவருக்கு மலையளவு கனத்திருக்கிறது. அவர் தோற்றது உண்மை, ஆனாலும் பழிக்காது. அவர் இப்போது நம் விருந்தினர். தோற்றார்க்கு மாலை சூடி தொல்புகளை நாட்டி மாற்றார்க்கு வாழ்வு தரும் வளம் படைத்தது விஜயநகரம். மன்னவரே, என் அகந்தை அடியோடு அழிந்தது. இனி யாரையும் அவமதிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடும். காவல் இல்லாத காட்டு எல்லை. தாத்தா, இடம் பார்த்தாகிவிட்டதா? எதற்கு? புதிய நகரம் நிர்மாணிப்பதற்கு. இது புதிய நகரம் அல்லப்பா, இப்போதைய விஜயநகரத்தின் விளக்கம் தான். நன்றாக பார். புரியவில்லையே தாத்தா. உனக்கு புரியாதப்பா. நீ ஒரு வேடிக்கை மனிதன். உலகம் வில்லங்கமே இல்லாத ஒரு விளையாட்டு கூடம் என்று கருதுவோம். ஆனால் என் அனுபவம் வேறு. தியாகமும் துரோகமும் மாறி மாறி பின்னிக் கொண்டு இருப்பதுதான் நாடும் அரசியலும் என்று தெரிந்து கொண்டவன் நான். தம்பி, வாய் விட்டு சிரிக்கும் எல்லோருமே இதையும் திறந்து சிரிக்கிறார்கள் என்று நம்பிவிடக் கூடாது. அப்படி நம்புகிற குணம் நம்மிடம் இருப்பதால் தான் நம்மோடு உழவு கொண்டே நம்மை காட்டிக் கொடுப்பவர்கள் பலர். அவர்களில் இந்த சித்திரக்காரனும் ஒருவன். அக்கிரமக்காரன் விடக்கூடாதவனை. புதியதொரு சாம்ராஜ்யம் தெற்கே வளர்ச்சி உறுவதைக் கண்டு பக்கத்தில் உள்ள சித்திரசரர்களுக்கு பொறாமை. பஹ்மினி சுல்தான்கள் வாளை உரையில் போடாமல் நாளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நம்மை அழிக்க நாம் என்ன தீங்கு செய்தோம் அவர்களுக்கு? வல்லூரின் கால்களில் மான்குட்டி பம்புக்கு வந்த வாதம் புரிந்தது. ஒன்றுமில்லை, கண்டாலே காதவழி போவார். வல்லூர் அங்கேயும் போய் அதை பிடித்துவிட்டது. மான்குட்டி விஜயநகரம், வல்லூர் பாமினி ராஜ்யம், இதுதான் இந்த இரண்டு ராஜ்யங்களுக்கும் பொதுவான அரசியல் முத்திரை. இந்நேரம் இது நடந்திருக்க வேண்டும். ஆனால் பீதார், பீரார், பீஜாப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர் நவாபுகள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் இன்னும் இது நடக்கவில்லை. இதுவரை நாமே ஒருவருக்கொருவர் விரோதிகளாயிருந்தோம். அல்லாவின் கருணையால் எல்லாம் தீர்ந்து இன்று ஒன்றுபட்டு விட்டோம். இனி நமக்கு இருக்கும் ஒரே வேலை
ராயரின் சகாப்தத்தை முடிப்பதுதான். ஆசை நமக்கும் அதுதான். ஆனால் எண்ணி துணிக கருமம். கடகப்போருக்கு பின் ராயரின் யானைப்படை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. நாமும் அதை அறிவோம். அதனால்தான் டெல்லி பாதுஷா பாபரை பார்த்து உதவி கோரி வந்திருக்கிறோம். நாம் மூன்று சேர்ந்தால் பாதுஷா நமக்கு தன்னுடைய முழு யானைப்படைகளையும் அனுப்புவதாக கூறியிருக்கிறார். நம்புகிறேன் உங்கள் வார்த்தையை. இதை நானும் ஒத்துழைப்பேன் என்று உறுதியும் கூறுகிறேன். இன்று முதல் நாம் எல்லாம் ஒன்று. நமது நோக்கமும் ஒன்றே. அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அழிவு. கனகராஜ், இந்நாள் தாமினி சுல்தான்களின் வரலாற்றிலே பொன்னாள். இது இன்பமயமாக திகழ வேண்டும். உன்னாள் குறிப்பறிந்து செய்திருக்கிறேன். ஒரு ஏற்பாடு. Bye.
யார் இந்த சுல்தானா? ஞானத்தில் பானு, நளினத்தில் மதி, எல்லாம் அறிந்த இன்ப நதி. கனகராஜ், குசு, நாம் கத்தி பிடிக்காமல் களத்தில் நுழையாமல் வெற்றி பெற வேண்டும். எப்படி? ராயர் ஒருவரின் பலத்தில் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் முழுவதுமே நிற்கிறது. சாம்ராஜ்யத்தின் ஜீவனாடியே அவர்தான். சாய்ந்தது அவர் சடலம் என்றால் வீழ்ந்தது கர்நாடகம். பழித்தது உங்கள் எண்ணம், இது திண்ணம். சபாஷ், அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா உன்னால்? கட்டளை இடுங்கள், செய்கிறேன். வெற்றியோடு திரும்புகிறேன். சரி, ராயரை எப்படி நெருங்குவாய்? அது என்ன பிரமாதம்? ராயரின் சபையிலே சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற்று விளங்குகிறான் என் உறவினன் ஒருவன். பெயர் ராமகிருஷ்ணன். எடுத்தடி வைக்கும் ராயர் அடுத்தடி வைப்பதற்கு அவனைத்தான் யோசனை கேட்க வேண்டும். கூடியிருப்பேன் அவனோடு, தேடியிருப்பேன் காலத்தை. தனிமையை நாடி ராயர் வரும்போது சொல்லத்தான் வேண்டுமா? பகுத்தச்சா, பகுத்தச்சா, சொன்னபடி செய். பின்னால் இங்கு வா, பொன்னால் உன்னை பூஜிக்கிறோம். ஜி உசு. இன்று நம் கவியரங்க இருக்கு. வெண்பாப்புலி வேங்கடப்ப கவிராயர் வந்துள்ளார். ஆசுகவி சொல்லும் பாவலன், வெண்பா கலிப்பா தாளிசை விருத்தம் எனும் எப்பா கழித்தினும் அப்போதே பதில் சொல்லும் ஒப்பாறு விக்காரம் இல்லாத புலவன். இவ்வளவு யார்? கவிஞனான நான் தான். ஓ, நான் யாரோ பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றல்லவா நினைத்தேன். என்ன கேரியா செய்கிறீர்? ஆஹா, கவி உலகத்தில் உள்ள அத்தனை விருதுகளையும் சூட்டிக் கொண்டிருக்கும் உண்மையா நான் கேலி செய்வேன்? சரி சரி, வாதத்தை ஆரம்பி. எதை பற்றி? உலகத்தில் உள்ள எதை பற்றி வேண்டுமானாலும். அப்படியா? சரி, நான் ஒரு ஈற்றடி கொடுக்கிறேன், அதற்கு வெண்பா பாடி முடிப்பீரா? இது என்ன கேள்வி? நான் எதற்கும் தயார். இதோ ஈற்றடி. தித்தித்ததோ தித்திதி. என்னது? தித்தித்ததோ தித்திதி. இது ஈற்றடி அல்ல, வெறும் பேசல். கவிஞரே, மரியாதையாக உம்முடைய திறமை குறைவை ஒப்புக்கொள்ளும். என்ன என் திறமையா குறைந்தது? என் ஆயுளிலேயே இப்படி சொன்னவன் நீ ஒருவன் தான். அப்படியானால் பாடுமே. இது இலக்கணத்திற்குட்பட்ட கடைசி அடி அல்ல, இதற்கு முழு பாட்டு உன்னாலும் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். குதிக்காமல் கேளும், நானே பாடுகிறேன். தாதி தூதோ தீதி, தத்தை தூதோ தாது, தூதி தூத்தித்த தூததேயே, துதித்துத்தே தொத்தீது, தாதி தூதோ தீர், அடியார்களுடைய தூது தீமையை பயப்பது. தத்தை தீதோ தாது, கிளி பொய் தூது சொல்லாது. தூதி தூ தொத்தித்த தூதரே, கோழியின் தூதானது நாட்கடத்தி வைக்கப்பட்டதாம். துதித்துத்தே தொத்தீர், தெய்வத்தை வழிபட்டு தொடர்தல் பயன் தராது வீணாது. தாதொத்த துத்தி தத்தாதே, முந்தாதி போன்ற தேமல் என் உடனே பாய்ந்து அதிகப்படாமல் தித்தித்ததோ தித்திதி, இனிமையான தலைவன் நாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றுக என்பது பொருள். ராமகிருஷ்ணா, வெற்றி உனக்கு. ராமகிருஷ்ணய்யா, ராம மகனா, அதே குரங்குத்தானம் உமூஞ்சிலே இருக்கு. மரியாதை கூட தெரியுதே. மது, என்னடா செஞ்ச? நான் ஒண்ணும் பண்ணலம்மா, நீங்களே சொல்லுங்க. நான் ஏதாவது சேர்ந்தனா? அம்மாவா? ஏம்மா, நீங்க ராமகிருஷ்ணன் சம்சாரமா? என்ன தெரியல? என் புருஷன் எனக்கு மாமன் மகன், உங்க அத்தை லட்சுமி அம்மா என் பாட்டிக்கு மக பேத்திக்கு அக்கா மகளுக்கு கொழுந்தியா. அப்ப நீங்க ராமம்மா வீட்டு கணக்கு இல்ல? இல்ல இல்லையா? அவனே தான்.
விண்ணப்பம் காசியிலிருந்து வந்திருக்கும் மகா பண்டிதரோடு போட்டியிட நாளை கூடும் ராஜசபைக்கு தாங்கள் எழுந்தருளி வெற்றி தேடி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மன்னர். வருகிறேன் என்று சொல். அப்பண்ணா, அற்புதம் அபாரம். என்ன அது? வந்திருக்கும் காசி பண்டிதனை நாளைக்கு நீங்க ராஜசபையில அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்து கேள்வியாலே வறுத்து தத்துவத்தாலே அறுத்து வேதாந்தத்தாலே நிறுத்து அப்படியே வீச கணக்கில் போட்டுடுவீங்க. அப்புறம் பகைவனின் வலிமை அறியாமல் போட்டியிட்டால் வெற்றி நமக்குத்தான் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அது என்ன அப்படி சொல்றீங்க? வெற்றி நமக்குத்தான் எழுதி வச்சிருக்க. ஆமா, உன் தலையில போடா முட்டாள். வந்திருப்பவன் மகா சாமர்த்தியசாலி, வில்லாதி வில்லன். ஆம், அதுதான் சரி. அவனோடு ராமனை மோத வைக்க வேண்டும். அவனை வெல்ல ராமனால் முடியாது. அவன் தோல்வி நமது வெற்றியாகிவிடும். அதோடு ராமனும் தொலைந்தான். அவன் ஜெயிச்சுட்டா அரசவையின் மனம் காப்பாற்றப்படும். இருந்தாலும் நிச்சயமாக அவன் வெற்றி பெற முடியாது. அப்பண்ணா, நீ போய் ராமனிடம் சொல்லி வா. நம்ம பேசணுமா எல்லாத்தையுமா? போடா முட்டாள், ராமனிடம் போ. அவனை ஆகாயத்தில் தூக்கி வைத்து பேசு. நாளை காசி பண்டிதனோடு மோதுவதற்கு அவனை எப்படியும் தயார் செய்துவிடு. பொண்ணுக்கும் போதைக்கும் பெண்ணுக்கும் இல்லாத மயக்கும் சக்தி புகழ்ச்சி கொண்டடா மறையா. ஓடு. உத்தரவு. கவிராயர் ஐயா, உங்களைத்தானே? ஓ, நீங்களா? வாருங்கள், வணக்கம், அமருங்கள். ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்திருப்பதிலிருந்தே தெரிகிறது. இவ்வளவு சாவகாசமாக கேட்கிறீர்களே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? காசியிலிருந்து ஒரு கவிஞன் வருகிறானாம். அவன் காணாதது கடவுள் ஒருவனைத்தானாம். அவன் கேட்காதது கந்தர்வகானம் தானாம். அவன் படிக்காதது இதுவரை எழுதாதது தானாம். அவனுக்கு தெரியாதது தேவலோகம் ஒன்றுதானாம். தின்னாதது விஷம் ஒன்றுதானாம். செய்யாதது கொலை ஒன்றுதானாம். ஆமா ஆமா, நம் அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருக்கிறானா? நன்றாக விடட்டுமே. நமது குருதேவர் இருக்கவே இருக்கிறார். அவனை அணு அணுவாக பீத்து எரிந்து விடுவார். அவருக்கெங்க இதெல்லாம்? ஏன், பயப்படுகிறாரா? அந்த பண்டிதனை வெல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், நாவலர் பாவலர் நல்லிசை புலவர். அவர் தாங்களேதான். நீங்கள் இல்லையே கவிதை இல்லை. கவிதை தாய் தான் உயிரை உங்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறாள். அப்படி என்றால் என்னோடு அவள் உயிரும் போக போகிறது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எப்படியோ வருகிற பண்டிதனுடைய தலக்கணத்தை தாங்கள் தான் குறைக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள்? விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மானம் மரியாதை யாவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு வெற்றி தர வேண்டும். மகாகவி விரும்பியவர் விரும்பிய வண்ணமே வந்து வெற்றி தருவேன் என்றானாம். அப்படியாக நான் எண்ணி வந்தது வலித்தது. எண்ணிய எண்ணிய வாங்கே எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய
சென்று வாருங்கள். வருகிறேன். வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம், வாழ்க ராமலிங்க கவி, வாழ்க அப்பளாச்சாரி. வாழ்க வாழ்க. காசி பண்டிதரே, நீர் மிகவும் பெரியவர். தாங்கள் இதுவரை பார்க்காதது கடவுள் ஒருவர் தானா? கேட்காதது கந்தர்வ கானம் ஒன்றுதானா? படிக்காதது இதுவரை எழுதாதது தானா? பார்க்காதது தேவலோகம் ஒன்றுதானா? நான் சிறியவன், ஏதோ என்னால் முடிந்தவரை தங்களோடு போட்டியிட்டு பார்க்கிறேன். சரி, வாதத்தை ஆரம்பிக்கலாம். நான் பா சொல்லட்டுமா? சொல்லுங்கள், நான் பாப்பா சொல்லுகிறேன். பாப்பாவா? ஆம். பா என்றால் பாட்டு, பாப்பா வந்தால் பாட்டுக்கும் பாட்டு பெரும் பாட்டு. உன் பா பம்பாவா சம்பாவா? அம்பா. அதுதான் நம்பா. என்ன உன்பா? என்பா மாப்பா. அப்படி என்றால் நமது பா மாமாப்பா. எங்க அந்த மகா பெரியப்பா? அதோ வருகிறது பெரியப்பா. எங்க கொண்டு வர சொல். அது என்னப்பா? எனமே எட்டு மடங்கு இருக்கும் போல் இருக்கிறதே. ஆனால் சில கவிஞர்களின் தலைகணத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். இதன் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். திலகாஷ்ட மகிஷபந்தனம். இதுவரையில் இப்பேற்பட்ட பெயரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. கண்டதில்லையா? அப்படி என்றால் நேற்று வரை உமது அன்னையின் கர்ப்பத்திலேயே இருந்திருக்கிறீர் என்று பொருள். நீர் கேட்கவில்லை என்றால் இது கவிதையாகாதோ? அதாவது நாங்கள் உம்மை பார்க்கவில்லை என்றால் நீர் கவிஞராக மாட்டீர். அப்படித்தானே? கவிஞரே, இந்த காவியத்தை இங்கே குழந்தைகள் கூட அறியும். ஏன் மௌனம்? அள்ளி வீசுங்கள் கேள்விகளை. ஏன் நிற்கிறீர்கள்? வாய் திறக்க ஆள் வேண்டுமா? தோற்றான் பண்டிதன், தோற்றான் பண்டிதன். கவிப்பெருமானே, உங்கள் ஆணவம் அழிந்தது, அகந்தை ஒழிந்தது, அது போதும் எங்களுக்கு. தோற்றாரை அவமதித்து எங்கள் அரசவைக்கு பழக்கமில்லை. ஆகையால் உங்கள் விருதுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மன்னர் பிரானே, இந்த கவிஞருக்கு தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டுகிறேன். நம் எண்ணமும் அதுவேதான். ராமகிருஷ்ணா, இந்த காவியத்தின் பெயரை இதுவரை கேட்டதில்லையே, நாங்கள் பார்க்கலாமா? தாராளமா. என்ன இது? எழுச்செடி, கயிறு, இதுதான் காவியமா? திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்றாயே? ஆமாம், திலகாஷ்டம் என்றால் எள்ளிச்செடி, மகிஷபந்தனம் என்றால் எருமையை கட்டும் கயர். இரண்டையும் சேர்த்து திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று சொன்னேன். அநியாயம், அக்கிரமம். இப்படி அந்த பண்டிதரை அவமதி ஏமாற்றியது நமது விஜயநகரத்திற்கே பெருத்த அவமானம். புலவன் முன்னாலே தலை குனிந்த போது இந்த அவமானம் எங்கே போயிற்று? குருதேவா, படிப்பும் விவேகமும் புலமையின் இரு கண்கள். நிதான காலத்தில் படிப்பால் எதிர்க்கலாம், அவசரத்திற்கு விவேகம்தான் பயன்படும். அதுதான் போலி புலமையை தடுக்கும். உண்மை ராமகிருஷ்ணா, உண்மை. உன்னை வென்றவர்கள் யார்? வெல்ல போகிறவர்கள் யார்? நீ மகாகவி. யார் இவன்? எனது உறவினன் குருதேவா, விஜயநகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறார். அவனும் வாழட்டும். அப்பனா, வாழட்டும் வாழட்டும். வேலை இல்லாதவன், விவேகம் இழந்தவன், வீரன் இங்கு விரட்டினோம்னா வீரன் விவேகி விகடகவி என்று விருது கொடுக்கிறார் ராயர். இன்னும் புரியலையே குருதேவா. பைத்தியம்,
ராமனை மயக்க பெண்களின் பேரழுக்கு தானடா பயன்படும். சரியான திட்டம். ஆனால் அந்த பெண் யார்? வேறு யாராக இருக்க முடியும்? நம் ராதா தான். என்னால் முடியாது, நான் மாட்டேன். இல்லை ராதா, நமக்கு வேறு வழியே. வணக்கம் மகாபிரபு. பிரபுக்கள் மாளிகையிலும் உரிமையோடு உலவி வரும் உங்களை அப்படி அழைக்கலாமா? அழைக்கலாம். அது சரி, இந்நேரத்தில் எங்கே இப்படி வந்தீர்கள்? மன்னரை காணவோ? மன்னர் அல்ல, கவியாளும் மன்னர் என் கண்முன் நிற்பவர். அளவு கடந்த அக்கறை எதற்காகவோ? பாடம் படிக்கவோ, படித்ததை சொல்லவோ? அந்தி முல்லை அரும்பெடுத்து சென்று அருகிலிருந்து கதை கேட்க அன்பு தவழும் முகம் பார்க்க. ஆண்டவன் என்னை காக்க. யோகோ, தவறு செய்து விட்டேன் ராதா, தவறு செய்து விட்டேன். கணவனே தெய்வம் என்று போற்றும் மனைவியின் அன்பையே பெரிதாக எண்ணிவிட்டேன். மீனுக்கு ஒரு குளம், மானுக்கு ஒரு வனம், ஆற்றுக்கு ஒரு கரை, ஆணுக்கு ஒரு பெண் என்று பொது கணக்கு போட்டு விட்டேன் ராதா, பொது கணக்கு போட்டு விட்டேன். தனி கணக்கு போட ஒரு தையல் வருவாள், அவள் தங்க நிற மேனியாள், தகலகலா வாணி போல் தேடி வருவாள், தீராத சுவை தருவாள். அவள் சேலாடும் விழி அசைந்தால் இந்த ஜகமெல்லாம் ஆடும் என்பதை உணராமல் போனேன் ராதா, உணராமல் போனேன். ஆனாலும் கஞ்சமலர் அஞ்சுகமே, அஞ்சாதே, நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். இனி ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகள் யாரும் சதமல்ல, நீயே சதம். உன் பாதத்திலே இருப்பேன் தினம், உன் பருவத்தை ரசிப்பேன் தினம். ராதா, எங்கே? என் மாளிகை அங்கே. நாம சப்தம் காத்திருக்கிறது. அங்கிருக்கும் பொன்னையும் பொருளையும் என் காதலோடு உங்களுக்கு சமர்ப்பிக்க போகிறேன். ஆஹா, அப்படியா? சரி வா, போகலாம். இங்கே துங்கபத்திரைக்கு. எதற்காக? அதிலே போய் விழுவதற்காக. அலை சுருட்டி செல்லும் அந்த நதியின் வயத்திலே அழியாத சொர்க்கம் காத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் அது ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிவயத்திலே இருக்கும் முதலைகள் நமது எலும்பை கடித்து தின்னும். அந்த சப்தம் நமது காதல் சங்கீதத்திற்கு தாளம் போலாமையும். நிரந்தர இன்பம் கிடைக்கும். வா, போகலாம். விளையாட்டல்ல, தெய்வீக காதல் தேசம் காண வேண்டும். வா, போகலாம். அதற்கு இதுதானா வழி? வேறு வழியில்லை துங்கபத்திரையில் விழுவதை தவிர. காதல் மகா காவியமெல்லாம் நமது புகழை பாட காத்துக் கொண்டிருக்கிறது. வா, விழுந்து விடு. ராஜா, அப்படி கூறிக்கொண்டே விடு. காதலன் பெயரை கூறிக்கொண்டே இறந்தால் காதலி ராதா என்று நாளை உலகம் பேசட்டும். எதிர்கால பெண்களுக்கு இது ஓர் பாடமாக இருக்கட்டும். அமர காவியம் படைக்க நேரமாகிறது. காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியே, வா, விழுந்து விடு. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இல்லை, நம் இருவருக்குமே பைத்தியம், காதல் பைத்தியம். நீயாக விழுகிறாயா, நான் பிடித்து தள்ளட்டுமா? ராதா, வா, விடு. ராதா, ராதா, விடு. ராமகிருஷ்ணா, என்ன இது? அந்த நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே ஆடவர்கள் செய்யக்கூடாத செயல். அவளை என் அவையக்குரல், அங்கே நீ. மகாபிரபு, சுற்றுச்சார்பும் சூழ்நிலையும் அப்படித்தான் கூறுகின்றன. இந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். இதற்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். குருதேவா, மிகப்பெரிய குற்றம் இது. இதற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். மகாபிரபு, நானே சொல்கிறேன். ராமகிருஷ்ணா, இந்த பெருங்குற்றத்திற்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு. ஆயுள் தண்டனை. சங்கிலியால் பிணைப்பேன், சிறையில் அடைப்பேன், சாகும் வரையில் விடமாட்டேன். மகாபிரபு, ராமகிருஷ்ணா, இதோ சங்கிலியால் பிணைத்து விட்டேன், என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன், இனி சாகும் வரைக்கும் விடமாட்டேன். மகாபிரபு, அந்த சிறை எனக்கு ஆனந்த சிறை. கள்ளம் கபடமின்றி கருணையே வடிவாகி
வெள்ளத்தனை அன்பு சிந்தும் அந்த சிறையிலே யாருக்கும் கிடைக்காத தனி இடம் எனக்கு கிடைத்துவிட்டது. தன்யனானேன் மகாபிரபு, தன்யனானேன். சரி, நீங்கள் போகலாம். பிரபு. ஆம் பிரபு, இவன் என் உறவினன் தான். அரசவைக்கு நேற்று வந்தான், உங்களை கண்டான். தன் அக்கிரம திட்டத்தை நிறைவேற்ற இன்று பூங்காவிற்கு வந்திருக்கிறான். இந்த சதிகாரனை கை காலனை கட்டி துங்கபத்திரையில் தூக்கி எறியுங்கள். ராமகிருஷ்ணா, தீயவனை உறவாக கொண்டு திட்டம் போட்டு வந்திருக்கிறாயே, தீங்க என்ன செய்தார் ராயர்? புலியை புள்ளிமானனை துள்ளி விளையாடவிட்ட கதைதான். இக்குறை குற்றம் வேறு யார் செய்திருப்பினும் சிரத்தை கொய்திருப்பார் ராயர். உன்னை கண்டு பொறுத்த, ஓடி பிழைத்து போ. யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். இந்த நன்றி கட்டவனை இழுத்துச் செல்லுங்கள். யானையின் காலால் விடச் செய்யுங்கள். மகாபிரபு, விடைபெற்றுக் கொள்கிறேன் பிரபு. இந்த ஏழை கவிஞன் இறப்பதால் நாட்டுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இருந்தான் இறந்தான் என்று போய்விடும். ஆனால் இயற்கையின் வலுவால் உங்கள் கண்டம் தப்பியதே, அதுவே போதும். மன்னர் வாழ்ந்தால் தென்னகம் வாழும். நீங்கள் நீடூழி வாழ்க. விஜயநகர சாம்ராஜ்யம் தழைத்தோங்குக. அவர் குற்றவாளி அல்ல, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்ல போனால் நான் தான் குற்றவாளி. அவர் வீட்டில் இல்லாத போது நான் தான் அந்த துரோகிக்கிடம் அளித்து ஆதரவு காட்டினேன். அந்த குற்றத்திற்கு என்னை தண்டிக்க செய்யுங்கள், அவரை விடுவிக்க செய்யுங்கள் தாத்தா. உண்மை எனக்கும் தெரியும் அம்மா. தெரிந்துமா பேசாமல் இருக்கிறீர்கள்? தன்னன் தனிகளாய், தானே தனக்கு துணையாய் நான் தவிக்க போது உங்களுக்கு சம்மதமா? எங்க அப்பாவை காப்பாற்றுங்கள் தாத்தா. அழாதடா கண்ணி, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் நேராது. அழாதம்மா கமலா, நீ அழுவதால் அவனும் அழுக. அமைதியாயிரம்மா, உண்மை என்றும் வெற்றி பெறும். என்னங்க
உங்களை புதைக்கிறதுக்கு புடி தோன்றோம், நீங்களும் சேர்ந்து தோன்றீங்க. அவரவர்கள் வீட்டை அவரவர்கள் தானே கட்டிக்கொள்ள வேண்டும். அடடே, சாக போற நேரத்தில் கூட சிரிக்க சிரிக்க பேசுறீங்க, உங்களுக்கா இந்த முடிவு? காலமென்னும் கயிற்று நிலை ஆடுகின்ற பம்பரம் தானே மனிதன். நல்லவர்கள் செத்தாலும் வாழ்கிறார்கள், நாட்டிலே ஏட்டிலே பேச்சிலே. சக்கரவர்த்தி தர்மம் தவறி நடந்தார் என்பது மகாமந்திரியின் கருத்தா? ஆமாம், அப்பாவிகளை சித்திரவதை செய்வது பிரபுக்களுக்கு வேடிக்கையாகிறது. அப்பாஜி ஆத்திரப்படாதீர்கள், நாட்டின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அப்பாவிகளை கொண்டு ஆகப்போவது ஒன்றுமில்லை. ராமகிருஷ்ணன் நிரபராதி, ஆனால் சட்டத்திற்கு முன் குற்றவாளி. நான் எதுவும் செய்யும் நிலையில் இல்லை. யானை கொண்டு வரலாம். உலகெல்லாம் உனதருகால் மலரும் சுபாகரியே மகேஸ்வரியே, உயிரெல்லாம் உனதன்பால் மகியும் தாயே. உலகெல்லாம் உனதருகால் மலரும் பழி ஓர்புறம் பாவம் ஓர்புறம். எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், மங்காத புகழ் படைத்த மன்னர்பால் அமர்ந்தேன், செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சேதம் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏ ஜெகதம்பா, உன் மகன் இன்னும் சிறிது நேரத்தில் உன் மடியிலே தவழப்போகிறான். அவனை பாராட்டு, அனாதையாக இருக்கும் அவன் மனைவி மக்களை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. ஐயா ஜோசியரே, என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ராயரை தன்ன கட்டி விஜயபுரியின் மேல் படையெடுப்பை இன்னும் 6 மாத காலம் தாமதிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எங்கள் சுல்தான் உண்மை பின்னாலே அபிஷேகம். அது எனக்கு தெரியும், ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ராயரை இணங்க வைப்பது சாமான்யம் அல்ல. நீங்க நினைத்தால் முடியாதா? பழுதை பாம்பாக்குவீரே, இணலை பேயாக்குவீரே, அகிலத்தை குளத்துவிடும் அசாத்திய புத்திசாலி அல்லவா நீ? முகஸ்துதி என்பீர், முடியும் உம்மால் என்பதால் கூறுகிறேன். இதோ 2000 முன்பணம். சதித்திட்டம், விஜயநகர சாம்ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம். சதிகாரர்கள் இந்த நாட்டிலேயே உலாவுகிறார்கள். ஏ ஜெகதம்பா, நான் என்ன செய்தேன்? எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியேறுவேன்? நீதி காப்பவள் நீ என்றால், நேர்மையுள்ளவள் நீ என்றால், விஜயநகர சாம்ராஜ்யத்தை காப்பாற்று, மன்னரை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. தானதரமாயம் மனுஷன் வா. மனுஷனா?
இது என்னங்க கோலம்? எல்லாம் காரணமாதான். உனக்கு ஏப்ப அந்த கேள்வி இல்ல பேசாம போ. இது என்ன காரணம் பதச்சிக்கிறதுக்கு? அடாடாடாட உடமாட்ட போல இருக்க நீ நம்மள. கொஞ்சம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஐயா 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 என்னையா நீ தொந்தரவு பண்ற? அது பெரிய ரகசியம். இருந்தாப்புல இருந்து புசுக்குன்னு என் முதுகு வில்லு மாதிரி வளைஞ்சு போச்சு. ஒரு யோகியா புண்ணியவா வந்து இந்த யோசனை சொன்னார். அதாவது இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தா எப்பேற்பட்ட கூணலும் நிமிந்து போயிடுமா? நிஜமாவா சாமி? என்னையா கேள்வி இது? அந்த சாமியாருக்கும் முதுகு கூணலா தான் இருந்துதான். இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சோன்ன தான் சரியாச்சு. உங்களுக்கு குணம் தெரியுதுங்களா சாமி? குணமா? அடா 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 என்ன சொகமா தெரியுமா இருக்கு. அது நான் வெளியே வந்தா தான் தெரியும் உனக்கு. அப்படின்னா நான் தூக்கி விடட்டமா சாமி? தூக்காதியா, எங்க வீட்டு ஆளுக்கு வருதுவாங்க. அட தூக்காதியா. நிஜமாவே நிஜமாவே குணமாயிடுச்சிங்களே சாமி. எனக்கு பெறப்போட வந்த குணலுங்க இந்த வைத்தியத்தினால குணமாயிடுங்களா? குணமாயிடுங்களாவா? அந்த சாமியாரே சொல்லியிருக்கிறாரே, நீ ஒரு தடவை புதைச்சுக்கிட்டீன்னா அடுத்த ஜென்மத்துல கூட உனக்கு இந்த கூணு வராது. போ. அப்படின்னா என்ன புதைச்சுக்கிறேன் சாமி? ஒன்னையா புதைச்சுக்கிறேன். சரி உன் இஷ்டம். நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது புதைக்காம இறக்க போறேன். இறங்கு குழியில. உள்ள இறங்கு. உள்ள கெட்டியா அழுத்துங்க சாமி, பயம் இல்ல. உடம்பு மணல் உடம்போட இருகணும். என் பொஞ்சாதி என்ன கூணன் கூணன் இலக்காரமா பேசுறா, என் கூணல் மட்டும் நிமிரட்டும், அப்புறம் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். உன் கூணல் நிமிர்ந்ததுன்னு தெரியற வரைக்கும் இதை விட்டு நீ எழுந்திருக்க கூடாது தெரியுமா? ராத்திரி நேரம் மாடு கீடு வரும், கண்ணை மூடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? சாமி சாமி பொஞ்சாதி புள்ள நல்லா இருக்கணும் சாமி. ஜகம் மாதா 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 ஜகம் நடந்து ராயர் நல்ல ஆட்சி நடத்துறப்போ யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போலாம். நீயும் இங்க இருந்து போலாம். மூடு வாயை. முன்னால இருந்தவர் எங்கயா போனார்? அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் கூணு நிமிந்து போச்சு, அவர் போயிட்டாரு. என் கூணு நிமிந்ததுக்கு அப்புறம் தானே நான் போகணும். உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரையா? ஐயா ஐயா மாட்டேனுங்க மாட்டேனுங்க, என் கூணு இன்னும் நிமிரல ஐயா, என் கூணு இன்னும் நிமிரல. வணக்கம் குருதேவா. என்ன ஜோசியரே, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அதிகாலையில்? ஒன்றுமில்லை, தங்கள் ஆசீர்வாதம் பெற்று போகவே வந்தேன். அதோடு அவசரமும் அவசியமான காரியம் உண்டு. என்ன அது? விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கிறது. என்ன? போருக்கு போவதற்கு விரைவில் ஒரு முகூர்த்தம் பார்க்கும்படி மன்னர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஆராய்ந்து பார்த்ததில் காலம் நேரம் இப்போது சரியில்லை. இதை சொன்னால் மன்னர் என்ன நினைப்பாரோ? சாஸ்திர விஷயத்தில் தோன்றியதை தோன்றியபடி சொல்லிவிடுங்கள், அதில் சந்தேகமே கூடாது. சொல்ல வேண்டியதுதான், ஆனால் மன்னர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொன்னால் என்ன நேருமோ என்று அஞ்சுகிறேன். சகல சாஸ்திர விற்பனராகிய தங்கள் ஒத்தாசை மட்டும் எனக்கு இருந்தால் அதற்கென்ன? நாம் எல்லோரும் கோருவது மன்னர் நலன்தான். அதற்காக நான் உங்களுக்கு எந்த ஒத்தாசையும் செய்ய தயாராயிருக்கிறேன். அந்த அளவிற்கு தாங்கள் தைரியம் கொடுத்ததே போதும். என் வேலையை நான் செய்து முடிக்கிறேன். வருகிறேன். தாத்தா. ராமகிருஷ்ணா. தம்பி எப்படி பிழைத்து வந்தாயப்பா?
இந்த நாட்டின் நலமே என்னை பிழைக்க செய்து விட்டது தாத்தா. என்ன? நான் குழியிலே இருக்கும் போது ஒரு பாட்டி அவனை குழியிலே தள்ளிவிட்டு நான் தப்பித்து வந்து விட்டேன். ஐயோ பாவம், அநியாயமா அந்த ஏழையை அழித்து விட்டேன் என்கிறீர்களா? இல்லை, அவன் பிழைத்திருப்பான். அழிவு காலம் நமது சாம்ராஜ்யத்திற்குத்தான் வந்திருக்கிறது. என்ன சொல்லுகிற? ஆம், விஜயநகர சாம்ராஜ்யத்திலே துரோகிகள் பகிரங்கமாக உலவ ஆரம்பித்து விட்டார்கள். இது நிஜம்தானா? தப்பித்து வந்ததற்காக சமாதானம் சொல்லுகிறேன் என்று எண்ணுகிறீர்களா? இந்த கண்ணால் பார்த்து காதார கேட்டு உண்மையை தெரிந்த பிறகுதான் உங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். என்னை நம்புங்கள். இந்த ஆச்சரியம் ஆபத்திலே முடியாமல் இருக்க நான் சொன்னபடி செய்யுங்கள். அவனை உண்மையை தட்டி விடுவான். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை பார்த்து வைரறுகின்ற பாமினி சுல்தான்கள் என்னை கொலை செய்யக்கூட திட்டமிட்டார்கள். பிறர் வாழ பொறுக்காத அந்த பித்தர்களை இன்னும் விட்டு வைப்பது தகாது. வாளுக்கு வாள், ரத்தத்திற்கு ரத்தம், உடனே தொடங்க வேண்டும் யுத்தம். ஜோசியரே, நல்ல நேரம் பார்த்தாகிவிட்டதா? கோச்சார பலன் நன்றாக இல்லை. சந்திரன் எட்டாம் பாதத்தில் நிற்கிறான், சனி இடம் விட்டு பெயர்கிறான். தை மாத கடைசி வரை கிரக சஞ்சாரங்கள் வக்கரிக்கிறது. அதுவரை படையெடுப்பை பற்றி சிந்திப்பது கூட உச்சிதமில்லை மகாபிரபு. தை மாதத்திற்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறதே. இப்போது படையெடுத்தால் முடிவு பயங்கரமாக இருக்கும். தங்கள் உயிருக்கே ஆபத்து நேரிடும். கணக்கை மீண்டும் சரியாக போட்டு பார்த்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடியுங்கள் ஜோசியரே. மகாபிரபு, தலைமுறை தலைமுறையாக இவர்களுக்கு ஜோசியமே தொழில். ஆகவே தவறு ஏற்பட நியாயமில்லை. சாஸ்திரத்துக்கு விரோதமாக எப்போதுமே போகக்கூடாது. ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா. ஸ்ரீ 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 கிருஷ்ணதேவராய மகாபிரபுவோட சன்னிதானத்திற்கு அடியே நமஸ்கரிக்கின்றோம். யார் நீ? நான் மலையாள ஜோதிஷனான். பிரபுவோட ஜாதகம் குறித்து சம்சாரிக்கா வேண்டி ஞான் இவட வந்து. நீங்கள் மகாமந்திரி அப்பாஜியான? நமஸ்காரம், நமஸ்காரம். நீங்கள் ஞான் எவடோ? ஓ, ராஜகுரு இல்லே, ஞான் அறியும். நீங்கள் அரண்மனை ஜோதிஷன் எல்லாரும் சேர்ந்து ராஜ்ய விஷயமாய்ட்டு ஏதோ ஆலோசிக்கணும் எனக்கு மனசிலாகும். அல்லே? ஆம். எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு எல்லாம் அறியும். இப்போ நீங்கள் பாமினி சுல்தான்களோடு யுத்தத்துக்கு போகாமோன்னு ஆலோசிக்கணும். அல்லே? ஈ ஜோதிஷன் கிரக சஞ்சாரம் சரியில்லை, இப்போ யுத்தத்திற்கு போகண்டான்னு மறுத்துரைக்கணும். அல்லே? என்ன இருந்தாலும் இவன் புதியவன், இவன் பேச்சை நம்பவே கூடாது. எந்த ஒரு பயங்கரமான கோபம். கோபப்படண்டே, கோபப்படண்டே. நீங்களோட கோபத்தால் நீங்களோட பலகீனம் வெளியாகணும். அல்லே? இல்லை, இதுவரை என் வாழ்நாளிலேயே என் ஜோசியம் பொய்யானது கிடையாது. நமது கருத்தும் அதுவே. கோபப்படண்டே, கோபப்படண்டே. பிரபுவோட ஜாதகம் பின்னே நோக்கம். முதலில் நீங்களோட ஜோதிஷம் சரியா, என்னோட ஜோதிஷம் சரியா நீ நோக்கி கழியா. தாராளமாக வா, பார்த்து விடுவோம். சரி, நீங்களோட ஜாதகத்தில் நீங்களுக்கு நம்பிக்கை உண்டோ? என்ன கேள்வி? என் ஜாதகத்தை நான் திடமாக நம்புகிறேன். கொள்ளம், கொள்ளம். நீங்கள் இன்னும் எத்தனை காலம் ஜீவிச்சிருக்காம் போகும்னு கணிதம் உண்டோ? ஏன் இல்லாமல்? சிறிது கூட கலக்கமின்றி நான் 73 வயது வரை உயிரோடு இருப்பேன். பட்சே அதுவரையில் ஏதொன்னிலும் இடைஞ்சல் வராதன்னு திடமான நம்பிக்கையாம். ஆம், திடமாக என் உயிருக்கு ஆபத்தே இல்லை. நீங்கள் இப்பொழுதே இவ்விடத்தை மறிக்காம போகும். கேட்டோம். யாரோ இவன் சதிகாரன், வேஷம் போட்டு நம்ம ஏமாற்ற வந்திருக்கிறான். மன்னரின் முன்னே அரண்மனை ஜோசியரின் மரணத்தை பற்றி பேசுகிறான். இது அரசவைக்கு இழுக்கு. இந்த பித்தனை மன்னர் மதிக்கவே கூடாது. இது என்ன கோரம்? மன்னியுங்கள் பிரபு, பிரபு மன்னியுங்கள். அறிவு கேட்டு
அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிட்டு ஆதரித்த மன்னரையே காட்டி கொடுக்க நினைத்து பத்மினி சுல்தானின் நாட்கள் எனக்கு பொன் கொடுத்து துரோக வேலைக்கு தூண்டினார்கள். அதன் பலனை அனுபவிக்கிறேன் பிரபு. யாரங்க இவரை அப்புறப்படுத்துங்க. குருதேவர் கூட இப்படி ஆவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த செயலை வேறு யாராவது செய்திருந்தால் தலையை கொய்திருப்பார் மன்னர். குருதேவர் ஆயிற்றே என்று பொறுக்கிறார். பிழைத்து போங்கள். நம்புங்கள் மகாபிரபு, நான் நிரபராதி. இல்லை, யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். யாரங்கே இவரை கொண்டு போங்கள். யானையின் காலால் இடவச் செய்யுங்கள். பிரபு, குருதேவர் தேற்று ஒன்னும் செய்திட்டில்ல. அதற்கு சாட்சி நான் தான். ராமகிருஷ்ணா. ஆம் மகாபிரபு, கேளுங்கள். நான் கொலைக்களத்திலே புதைக்கப்பட்டிருக்கும் போது வீரர்கள் யானை கொண்டு வருவதற்காக போயிருந்தனர். அப்போது இந்த ஜோசியனும் பீஜப்பூர் ஒற்றனும் ரகசியம் பேசிக் கொண்டு வருவதை கேட்டேன். குருதேவர் கண்ணை எப்படியாவது கட்டிவிடுவதாக இந்த ஜோசியன் சொன்னான். பதறிய நான் ஒரு தந்திரத்தால் தப்பி இவனை பின்தொடர்ந்தேன். குருதேவர் ஏமாந்ததை கண்ணால் கண்டேன். இந்த நாடகமாடினேன். தங்கள் ஆணையை மீறி இங்கு வந்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். எனது கடமை தீர்ந்துவிட்டது. இதோ சந்தோஷமாக தங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். வருகிறேன் மன்னா. ராமகிருஷ்ணா, உன் போல் கெடுதல் செய்வாருக்கு நன்மை செய்யும் உத்தமனை நான் கண்டதே இல்லை. உன் தேசபக்தியும் தியாகமும் உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். அப்பாஜி, பறை அறிவிக்க செய்யுங்கள். நாட்டை காக்க வீட்டுக்கொருவர் படையில் சேருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். போர் நாளையே வரலாம். ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, உன் நல்லெண்ணத்தை அறியாமல் போனேன். உன் பாதையில் தடைக்கற்கள் பல போட்டேன். என்னை மன்னித்து விடப்பா. நீ மனிதரும் மாணிக்கம். பரவாயில்லை குருதேவா, இன்றாவது நாம் நண்பர்களானோமே, அதுவே போதும். விஜயநகரத்தின் எல்லைகளிலும் நகரங்களிலும் போர்ப்படை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டு திசைகளிலும் படையெடுக்க தயாராக இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் படையெடுப்பு நிகழலாம். தூங்கியவனை தட்டி எழுப்பி கையிலே வாளியும் கொடுத்து நேராக கழுத்தையும் நீட்டிவிட்டோம். இச்சமயத்தில் நளினமாக போகும் வழிதான் நல்ல வழி. காலத்தோடு ஒட்டி சென்று காரியத்தை சாதிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இல்லை, அஞ்சி அஞ்சி சாவதிலே நமக்கு விருப்பமில்லை. அவனோ ஒருவன், நாமோ ஐந்து பேர். ஆகட்டும், ஒரு கை பார்ப்போம். இரும்பை பழுக்க காய்ச்செடித்தால் எந்த பொருளும் செய்ய முடியும். காயாத இரும்பை ஓங்கி அடித்தால் செம்மட்டிதான் உடையும். யாரங்கே? கிருஷ்ணாதேவி அழைத்து வா. ஆட்டத்திலும் பாட்டிலும் தன்னை மறப்பவர் ராயர். கன்னிப்பருவும் கனிந்த வனமலர் பொன்மையில் நமது கிருஷ்ணன். பலே சாமர்த்தியக்காரி, சுருண்டு சுருண்டு ஆடுவதிலே சுருட்டிக் கொள்ளும் சுபாவம் உடையவள். கிருஷ்ணா, விஜயநகர மன்னர் நம் மீது படையெடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தயாராக இருக்கிறார். நீ உடனே அங்கு போக வேண்டும். சாமர்த்தியத்தை இல்லாக்கி சந்தர்ப்பத்தை கணையாக்கி ராயரை வளைத்து போட்டுக்கொள். காலத்தை எதிர்பார்த்து ராயரின் ஆவியை பறிக்க திட்டம் தீட்டு வெற்றிகரமாக முடி. எங்கள் உள்ளத்தை குளிரச்சு. இன்றே போ. இதுவரை இல்லாத இந்த புது உறவு கொண்டாட எண்ணம் பஹமினி சுல்தானுகளுக்கு ஏன் உண்டாகியிருக்கிறது? இந்த விஷயத்தை நாம் நன்றாக ஆலோசிக்க வேண்டும் பிரபு. இந்த சமாதான தூது முழு மனதோடு அனுப்பியிருப்பதாக நான் நம்பவில்லை. என் எண்ணமும் அதுவேதான் மகாபிரபு. இனி போரில்லை என ஓய்ந்த நேரத்தில் நம்மை எதிர்த்து தாக்கும் திட்டத்திற்கு இது முதற்படியாக இருக்கலாம். நம் பலாபலங்களை நன்றாக அறிந்து கொண்டு
அவர்கள் மனப்பூர்வமாக சமாதானம் விரும்பி இருக்கலாம். நான் அப்படி எண்ணவில்லை பிரபு. ஒற்றர்களை அனுப்பி நம் ரகசியங்களை சோதிக்கும் தருணத்தில் இந்த சமாதானம் ஏன், இந்த தூது ஏன்? ராயர், ஒரு இரத்த வெறியன் என்ற உலகப்பழிக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. ராஜநீதியை ஒட்டி சமாதானத்துக்கு உடன்படுவோம். காட்டப்படும் வெள்ளைக்குடியை கௌரவிப்போம். அந்த கௌரவத்தை மறந்து அவர்கள் கழுத்தறுக்க துணிந்தால்? தளபதியாரே, நீர் எங்கே போகிறீர்? நான் எங்கே போகிறேன்? நம் படை எங்கே போகிறது? பலம் எங்கே போகிறது? மகாமந்திரி, நாம் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விடுங்கள். மாதவி, கிருஷ்ணா, நீ எப்ப வந்த? இப்பனா. அதியா? எது? ஓ, இது என் பணிப்பெண். ஏய், சாமான எல்லாம் எடுத்து வை. என்ன மாதவி, சௌக்கியமா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. ஆமா, படியாலுமே தெரியாமல் மாறிவிட்டாயே. என்ன செய்வது மாதவி, உன்னை போல் அமைதியான வாழ்வும் அரசாங்க செல்வாக்கும் எனக்கு இல்லை. மகாராணி திருமலாம்பாள் உன்னை சொந்த மகளாகவே பாவித்து பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறாளாமே. அதிர்ஷ்டக்காரினி. நானும் கலையே வாழ்க்கையாக கொண்டு காலமெல்லாம் நாடோடியாக திரிகிறேன். இல்லை, ஆடற்கலைக்கு நீ அழகு தேடுகிறாய். அந்த பெருமை வேறு யாருக்கு கிட்டும் கிருஷ்ணா? ஆயிரம் இருந்தென்ன, அமைதி இல்லையே வாழ்விலே. மாதவி, அதை தேடித்தான் இங்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் உன் உதவி வேண்டும். உதவியா? எதற்கு? நாளை ராயரின் பிறந்த நாள் இல்லையா? அதில் நான் ஆட வேண்டும். நீ அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஐயோ, அது மாத்திரம் என்னால் முடியாது. வேண்டுமானால் மகாராணியிடம் உன்னை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். அதன் பிறகு உன் சாமர்த்தியம். சரி, அது போதும். நீங்கள் பிறந்ததினாலே என் வாழ்வு சிறந்தது. அந்த இன்ப நினைவுக்கு அடையாளமாக உங்கள் பிறந்த நாளில் இதோ என் பரிசு. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலை என் இதயத்தை எடுத்துக்கொண்டே உங்களிடம் வருகிறது. இப்போது இரண்டு இதயமும் இதிலே அடங்கிவிட்டது. Thank you.
உருவாகி மலரும் மனமாகி ஒருவர் உறவாகி மலரும் மனமாகி உடலும் உயிராகி மகிழ்ந்தும் மனமாறி உடலும் உயிராகி மகிழ்ந்தும் மனமாறி புதுமை சுவை நாடி எழு தேடி உறவாடி சுவை நாடி எயில் தேடி உறவாடி அல்லும் பகலும் என்றும் ஆனந்த இசை பாடி அல்லும் பகலும் என்றும் ஆனந்த இசை பாடி கன்னிக்கலாமுகம் காதலெழில் மின்னும் நிலாவினில் கன்னிக்கலாமுகம் காதலெழில் மின்னும் நிலாவினில் ஆசையுடன் இருவர் மேனி ஒருவராவீனையுற அரச போக நினைவிலாது அன்பினும் பகிரா சுவையறிவா சுகம் பெறுவா தலை மனம் மிகும் இன்பம்தான் இளவையடில் வண்ணந்தான் இருபத்தரும் செல்வந்தான் புதிய கதை வீரந்த நாள் மன்னன் பிறந்த நாள் அன்பு சிறந்த குணமும் தெளிந்த மனமும் சேர்ந்து வந்த பிறந்த நாள் மன்னன் பிறந்த நாள் ஆஹா அற்புத நடனம் இன்று விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நாட்டிய கலாதேவியே பிரசன்னமாகிவிட்டார் இதோ உங்கள் திருப்தியே எங்கள் லட்சியம் ஆஹா மாசில்லாத வீணை மாலை வரும் மதி வீசி வரும் தென்றல் விளையாடும் இளவேணி ஆடினாலே ஆட்டம் ஆட்டமானது தென்றல் அவளை தாளாட்டிக் கொண்டிருந்தது பிரபு அந்த ஆட்டம் உங்களே கனவுலகிற்கு கொண்டு போய்விட்டது இந்த சாம்ராஜ்யமே கலாநிலையமாகிவிட்டது அதனால்தான் நம் கைகள் அந்த கலாதேவியை ரத்னமாலையால் அலங்கரித்தது அந்த ரத்னமாலையில் நமது இரண்டு இதயங்களும் அடங்கியிருந்ததே அதையா கொடுப்பது அவளுக்கு தேவி மன்னிக்க வேண்டும் மகாபிரபு உங்கள் கருணை நிறைந்த இதயமே என் சாம்ராஜ்யம் என்று நினைத்திருந்தேன் அதில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் புதுமலர் சோலையிலே ஒரு பூநாகம் புகுந்து விட்டது என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலையை என் கண்களின் முன்னாலேயே உங்கள் கைகளால் காலையில் அறிமுகமான ஒரு நாட்டியக்காரி வெகுமதியாக கொடுப்பீர்கள் என்று நினைக்கிறேன் தேவி பெண் பிறப்பதற்கு முன்னாலே பொறாமை பிறந்து விட்டது என்பார் அதை கண் முன்னால் காண்கிறேன் ராணி என்ற அந்தஸ்திலே இருந்தும் கூட உன்னையும் அந்த பொறாமை விடவில்லை இது நான் நினைக்காத ஒன்று அதிலும் இந்த நேரத்திலே விரும்பாத ஒன்று வணக்கம் மகாராஜா பாடியது குயிலோ என்று நினைத்தேன் மகாபிரபுவின் சாம்ராஜ்யத்தில் குயில்கள் படகு சவாரி கூட செய்யுமோ ஆனந்தமாக பறப்பதும் அற்புத கானம் இசைப்பதும் குயில்களுக்கும் பெண்களுக்கும் பிரீதனை சொல் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருப்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட பிறந்த சொத்தாகவே இருக்கிறது ஆனால் அந்த பாக்கியம் மன்னனுக்கு மட்டுமில்லை ஏன் பிரபு எட்டு திசையிலும் கடமை எனும் ஈட்டி அதன் நடுவே நின்று தினசரி நடனம் அதுதானே இந்த ராஜாவின் வேலை இன்றைக்கு என்ன அரசாங்கம் நடக்கும் மழை பெய்ததா பயிர் விளைந்ததா படையை திரட்டு
பாசருக்கு கொண்டு போ. எத்தனை சுமைகள், எத்தனை சுமைகள். எப்படித்தான் தாங்குறீர்களோ தாங்க. அத்தனை சுமையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஓடி வர எனக்கு இருக்கும் ஒரே தனி இடம் இந்த வசந்த மண்டபம் தான். இதுதான் வசந்த மண்டபமா? கேட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. இன்றைக்குதான் அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று இந்த வசந்த மண்டபம் எனக்கு சொல்லுகிறது. அளவு கடந்த புகழ்ச்சி. இல்லை கிருஷ்ணா, நீ வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலும் மெருகு போட்டுக் கொண்டிருக்கிறாய் அழகு தேவி. கண்ணில்லாத மங்கை போல் இருந்த இந்த இடத்திற்கு நீ கண் திறந்து வைத்து விட்டாய். இதுபோ என் வாழ்வில் புதிய ஒளி திறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான். தாங்களோ விஜயநகர மண்டலத்தின் ஏக சித்திராதிபதி, எகிரி வரும் ஏட்டிக்கும் இமை கொட்டாத வீரர், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கிருஷ்ணதேவராயர். ஆசை வைத்தால் கிடைக்காதா? இல்லை கிருஷ்ணா, நீ நினைப்பது போல் உல்லாச வாழ்வு எனக்கு இல்லை. சொல்ல போனா அழுத்து களைத்திருக்கிறேன் நான். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. ஓய்வா? அது காணல் நீர் போல் என் கைகளுக்கு அகப்படாமல் எட்டி எட்டி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என் கண்முன்னாலே வந்துவிட்டது. எங்கே? எனக்கு தெரியவில்லையே. நேற்று சபையில் சுற்றி சுற்றி வந்தது, இன்று என் முன்னாலே வந்துவிட்டது. நானா? ஆமாம், அரச அவையிலே நீ ஆடினாய். ஆடினேன். சபையெல்லாம் ஆடிற்று. ஆடட்டும், வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. போகட்டும். அது மனதிற்கு புதிய சக்தியை கொடுத்தது. கொடுக்கட்டும். அது காதலில் முடிந்தது. முடியட்டும். அது மட்டும் கூடாது. ஏன் கிருஷ்ணா? தாங்களோ மன்னாதி மன்னர், நானும் சாதாரண பெண். சாதாரண பெண்ணா? மகரந்தத்தின் இனிமை மலருக்கு தெரியாது, முத்தின் அருமை சிப்பிக்கு தெரியாது. அழகு கலையின் உருவமே நீதான் கிருஷ்ணா. உன்னை அடைவதென்றால் நான் எதையும் தியாகம் செய்ய சித்தமாயிருக்கிறேன். நிஜமாகவா? இதுவரையில் என்னை பொய்யன் என்று சொல்லி பிழைத்து போனவர்கள் யாரும் இல்லை. ஐயோ, என்னை பயமுறுத்துகிறீர்களே. சரி, பார்க்கலாம். எனக்காக ராஜாங்கத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்றால் செய்வீர்களோ? நிச்சயமாக. என்னை விட்டு எந்த நேரமும் பிரியக்கூடாதென்றால்? பிரியவே மாட்டேன். என் அனுமதி இல்லாமல் யாரோடும் பேசக்கூடாதென்றால்? பேசவே மாட்டேன். எங்கே? இதோ. அப்பப்பா, உங்களை போல் காதலுக்காக இப்படி தியாகம் செய்பவர்களை இதுவரையிலும் நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. காரணம், உன் சுந்தரிகள் பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. கிருஷ்ணா. பிரபு, இந்த நாள் தான் என் வாழ்விலே ஈடு இணையில்லாத இன்ப நாள். இந்த நாளே தான் என் எண்ணமும் பலித்த நாள். நீ அடியெடுத்து வைத்த நாள், இந்த உலகம் இன்பமாக மாறிய நாள். இன்றுதான் நமது காதல் தொடர்கதை அலங்கார வர்ணனைகளோடு ஆரம்பமாயிற்று கிருஷ்ணா. அந்த கதை பரபரப்பில்லாமல் பாதையில் முடியாமல் தொடர வேண்டும் பிரபு. அந்த சந்தேகம் ஏன் வருகிறது கிருஷ்ணா? சொன்னால் நம்ப மாட்டீர்கள். சின்ன வயதிலே நான் நினைத்தேன், மன்னர் என்றால் மகா பயங்கரமாகவும் கத்தியாலே சட்டையும் இரும்பாலே தொப்பியும் போட்டுக்கொண்டு கோரமாக இருப்பார்கள் என்று. இன்னும் அப்படித்தான் நினைக்கிறாயா? உங்களை பார்த்த பிறகு மலரினும் மெல்லிய உள்ளம், ஈடு இணை இல்லாத ரசிகத்தன்மை, எடுத்த கையில் குழந்தை போல் தவழும் இனிய சுபாவம், எல்லாம் நீங்கள் தான் என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த வாழ்வும் இன்ப சுகம் நம் இருவருக்குமே தெரிய வேண்டும். நடுவிலே ஒரு ஈ வந்து உட்காருவதை கூட நான் கொடுக்க முடியாது. இவ்வளவுதானே? இப்பொழுதே உன் கோரிக்கை நிறைவேற்றப்படும், பிறகு நம் காதல் அமர காவியமாக படைக்கப்படும்.
யார் அங்கே? என் அனுமதியின்றி இந்த வினாடி முதல் யாரும் இந்த மாளிகைக்குள் நுழையக்கூடாது. எச்சரிக்கை, கட்டளையை மீறினால் சிறைச்சேதம் விதிக்கப்படும். அவசரப்படாத ராமகிருஷ்ணா, அமைதியாக யோசனை செய்வோம். அமைதி இன்னும் என்ன அமைதி? சாதாரண எடுபிடிகளுக்கும் ஏவலாளர்களுக்கும் இந்த அவமானம் ஏற்பட்டிருந்தால் நான் கவலைப்பட போவதில்லை. உங்களுக்கு மன்னர் ராயர் குழந்தை ராயராக இருக்கும் போது அன்னையிலும் மேலாக அன்பு காட்டி வளர்த்த உங்களுக்கு, வெற்றி முழக்கத்தோடு விஜயநகர சிங்காதனத்திலே அவரை கொலுவிருக்க செய்த உங்களுக்கு, ஈழத்த துணைவனாக தோழனாக ஆசானாக இருக்கும் உங்களுக்கு அவமானம் அவமதிப்பு. சிறக்கட்டும். குழந்தை காலால் உதைப்பதில் தந்தைக்கு அவமானம் இல்லை. ஆனால் ராயரை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைதான் எனக்கு. எப்படி முடியும்? அந்த தாசியின் கரங்களிலே கட்டுண்டு கிடக்கும் அவரை சந்திக்க உங்களால் எப்படி முடியும்? அப்பாஜி, என்ன அண்ணாஜி? தாங்கள் சந்தேகித்து சரியாகிவிட்டது. பாமனி சுல்தான்கள் ரகசியமாக போருக்கு ஆயத்தம் செய்கிறார்களா? ஆம், ஏராளமாக படை திரட்டுகிறார்கள். உணவும் ஆயுதமும் சேகரிக்கிறார்கள். இனி யோசித்து பயனில்லை. எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் எப்படியாவது மன்னரை காண்பேன், உண்மையை உணரச் செய்வேன். மன்னர் நிலையை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முடிந்தவரை முயற்சிப்பேன். எப்படி? கேடு வந்து விட்டது நாட்டுக்கு என்பேன். கிருஷ்ணா முகத்தை பார்ப்பார். இன்னுமா மயக்கம் என்பேன். கொண்டு போய் இவனை கொலைக்களத்திற்கு என்பார். கடைசியாக எச்சரிப்பேன். அதுதான் உன் வாழ்விலும் கடைசியாக இருக்கும். பரவாயில்லை, என் வார்த்தையை மன்னர் ஏற்றுக்கொண்டால் நாடு வாழும். இல்லையே நான் ஒருவன் சாவே. ஆறிலும் சாவும், நூறிலும் சாவும். அப்பாஜி வருகிறேன். ராமகிருஷ்ணா, என்ன யோசனை? சீக்கிரம் கொஞ்சம் பொறுங்கள். முன் யோஜனை இல்லாமல் ஏதாவது செய்துவிட்டால் நான் தோற்று விடுவேன். உன் யாரையே இங்கே கொண்டு வந்து சேர்க்க பார்க்கிறாயா? இப்போ முடியாது. இன்னும் 8 கட்டங்கள் கடந்தாக வேண்டும். அப்படியே வந்தால்தான் என்ன? இதோ நீங்கள் தான் நிறைய யானைகள் வைத்திருக்கிறீர்களே. நிறைய எங்கே? 2 தான். இதோ ஒரு யானையை கொண்டு விட்டேன். அடடு, மற்ற காய்களை விட்டு யானைக்கே திட்டம் போடுகிறாய். போட்டால்தான் என்ன? உங்களிடம்தான் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றனவே. ஆட்டத்தில் எனக்கு 2 யானை தான். நாட்டில் எவ்வளவோ? நாட்டு யானை ஆட்டத்துக்கு உதவாது. ஆடு ஆட்டத்திற்கு உதவாது. 4000 யானையும் போருக்குதோ? 4000? இல்லை இல்லை, 5000. இல்லை, யார் சொன்னது? 6,00,000. 6,00,000. 6,00,000. 6 கோடி. இங்கே இருப்பது 2 யானை தான். காய நகர். யார் நீ? இந்த பெரியம்மா ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற கிருஷ்ணா தேவியோட தாயார் ரம்பா தேவி. வழிவிடு, வழிவிடு. யாரா இருந்தாலும் சரி, விட முடியாது. போ, பார்த்து பேசு. இந்த அம்மாவை தடுத்தது தெரிஞ்சா உன் உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் தானே போகும்? போனா போகட்டும். இவங்களை உள்ள விட்டா என் தலையே போயிடும். போக. யாருடி அவன்? காவக்காரனம்மா. நம்மள உள்ள விட மாட்டானா? அடி யாத்த, அடி யாத்த. என் வீட்டுக்குள்ள என்னையே உள்ள விட மாட்டானாமா? யார அவன் பாக்குறேன்? என்ன தடுக்கணும்? ஏன் நிக்கணும்னு கேக்குறேன். ஆத்துல போற தண்ணி நின்னாலும் நிக்கும். இந்த கிருஷ்ணாவோட அம்மா உள்ள போறது மட்டும் நிக்காது. நல்ல ஆளுடா நீங்க. என் பொண்ண பலாத்காரமா தூக்கி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு பெத்தவா வளர்த்தவா பேர் வச்சவா என்ன கூடவா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏதையாவது நான் செத்தா கூட அவளை விடமாட்டீங்க போல இருக்க. இந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரியும் உள்ளரையே கிடக்கிறா. இருக்கட்டும்,
உங்கள யாருக்கும் என்ன பத்தி தெரியாது, என் சுயரூபம் தெரிஞ்சதோ அவ்வளவுதான், பறந்து நீங்க பறந்து. ஆமா, யாருங்க? என்ன சத்தம்? அடி அம்மா, அடி என் கண்ணு, அடி என் ராசாத்தி, இத்தனை நாளா நீங்க அடி அம்மா இருந்த, பெத்த தாயை கூட மறந்து தேடி அம்மா. என் அடியம்மா இப்படி முடிச்சு பாக்குற, பிறந்தோடன பார்த்த மாதிரி. யார் நீ? என்னையே யாருன்னு கேக்குறாள்? அடி அம்மா, ஒன்னா ரெண்டா, பத்து மாசம் இந்த பாழும் வயித்துல அனாவசியமா சுமந்துகிட்டு இருந்த நடி ஒண்ணு, என்னையே யாருன்னு கேக்குறியே? நீ என்ன செய்வ? ராஜா கிட்ட வந்தோடனே உனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு, சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாரு ஒன்ன. இருக்கட்டும், ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நான் போக கூடாது இல்ல. கூப்பிட அந்த ராசாத. என் மாப்பிள, என் மாப்பிள. என்ன தொந்தரவு? வேண்டும் மகா பிரபு. மன்னிப்பு? வேஷமிட்டு கேளிக்கை மண்டபத்திற்குள் நுழைவது விரும்பத்தகாத ஆபாசமான தவறு. ஆபாசமான தவறு செய்பவர்கள் தானே அரசரை நெருங்க முடியும். ராமகிருஷ்ணா. ஆம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கோணாத செங்கோலும் குறையாத நீதியும் கொண்டு அத்தாணி மண்டபத்திலே அழகு கொலுவிருந்த எமது மன்னரின் புகழ் மாண்டுவிட்டது. நஞ்சு விழியும் மஞ்சக நஞ்சமும் கொண்ட நடத்தை கட்டவளின் உருவத்திலே சாவு வந்து எம் மன்னரின் புகழை தாவி எடுத்துக் கொண்டு விட்டது. அப்போது மன்னரோடு மாண்டவர்கள் பலர், அவர்களிலே நானும் ஒருவன். பாருங்கள் பிரபு, நான் நடத்தை கேட்டவளா? ராமகிருஷ்ணா. மன்னா, பொழுது விடிந்து விட்டது, போருக்கு கிளம்புவோம் என்று கேட்ட காலம் போய் பொழுதா விடிந்து விட்டது, போக பாக்கியம் முடிந்து விட்டதே என்று ஏங்கும் கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். என்ன தெரியுமா அதன் முடிவு? சென்னவர் மண்ணிலே பகைவர் காலெடுத்து வைத்தால் சின்னாபின்னப்படுத்துவார் ராயர் என்று இருந்த நிலைமை போய் ராயரா என்ற ஏளன குரல் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கிறது. மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தால் மாதர்குல மாணிக்கம் திருமலாம்பாளை விட்டு இந்த சாகசக்காரியின் காலடியிலே ஏன் விழுந்து கிடக்கப் போகிறீர்கள்? மன்னா, உங்கள் கருத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்பு கரத்தியை மனதால் எண்ணி பாருங்கள். பிறகு தரம் கட்ட செயலால் உங்களை சுருட்டிக் கொண்ட இவளை ஒரு முறை பாருங்கள். அமைதி தவழும் முகம் அங்கே, போதை வழியும் முகம் இங்கே, அடிசுக்கினியவள் அங்கே, ஆழ்மயக்கு இங்கே, அன்புடையவள் அங்கே, பண்பிழந்தவள் இங்கே, பதிசொல் தவறாத பாவை எங்கே, பம்பரம்போல் ஆட்சி வைக்கும் சாரசக்காரி இங்கே. மன்னா, மதி எங்கே, மானம் எங்கே, மரியாதை எங்கே? கேட்கிறீர்களா பிரபு? உத்தமமான காதலுக்காக செத்தாள் கிருஷ்ணா என்று இருக்கட்டும். ராமகிருஷ்ணா, காட்டிலே நண்பனில் அளவுக்கு மீறிய சலுகை கொள்கிறான். அரசர் முன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்து அள்ளி வீசுகிறாய். வேறொருவர் இப்படி பேசியிருந்தார் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் தலையை. நீ என் முகத்தில் விழிக்காத, இப்போதே போய்விடு, இந்த நாட்டு விட்டே போய்விடு. மறுபடியும் என் முகத்தில் விழித்தால் உன் தலை போய்விடும். போய்விடு, போ, போய்விடுகிறேன் பிரபு, போய்விடுகிறேன். போகும் முன் ஒரு வார்த்தை. இருட்டிலே இருப்பதால் உங்களுக்கு அச்செய்தி எட்டியிருக்காது. சாம்ராஜ்யம் ஆபத்தில் இருக்கிறது, பகைவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால் தான் பிழைக்க முடியும். வருகிறேன் பிரபு. வாழ்க கிருஷ்ணதேவராயன், வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம், ஜெய் ஜெகன்மாதா. அப்பாஜி. ராமகிருஷ்ணா, உனக்கு அருணி என்ன ஆயிடுச்சு? பிரபு எப்படி இருக்கிறார்? எப்போது வருவார்? என்ன சொன்னார்? சொல்ல, நீ அவரை பார்க்க முடிந்ததா? வேதனைகளை சொன்னாயா? விளங்கிக் கொண்டாரா? ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள் பிரபு? நீங்கள் பார்க்க முடியவில்லையா? மன்னரை பார்த்தாயா? பார்த்தேன். என்னென்ன சொன்னாய்? எல்லாம் சொன்னேன். பலன்? பலன் சேற்றிலே கொட்டிய சந்தனம் போலாகிவிட்டது. மன்னரின் கண்களுக்கு நாமெல்லாம் மதியிழந்தவர்களாக, மரணத்தின் தூதுவர்களாக காணப்படுகிறோம். அந்த மாயக்காரிதான் அவரை வாழ்விக்க வந்த காமதேனுவாம், கற்பக விருட்சமாம். நீ சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை,
நான் அவர் முகத்தில் விழிக்கக்கூடாதா? இந்த நாட்டை விட்டே போய்விட வேண்டுமா? அப்படி மீண்டும் முகத்திலே விழித்தால் என் தலை போய்விடும் என்று ஆணையே பிறந்து விட்டது. சரி, நானே போகிறேன். அந்த கிருஷ்ணாவிடம் அவள் காலில் விழுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், மன்னரை கொடுத்து விடு, எனக்கு அல்ல நாட்டிற்கு என்கிறேன். நீயா தேவி? அந்த தாசியிடமா? அந்த நிலைக்கு வந்த பிறகு யோசிப்பதில் பயனில்லை. நான் இப்போதே போகிறேன். தாங்களுக்கு போக வேண்டாம் தாயே. யார் போனாலும் தலை உருளும் என்பது மன்னரின் ஆணை. உருளட்டுமே, அவர் காலடியிலே சாவதை தவிர வேறு பாக்கியம் எனக்கு என்ன இருக்கிறது? போகிறேன், இப்போதே போகிறேன். தேவி, உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். நாட்டுக்கு தாய் போன்ற உன்னை நோயின் பிடியிலே சிக்க வைத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். குற்றவாளி நான் தான், என்னை மன்னித்து விடு. அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. நம் உறவை வளர்க்கவே இந்த பிரிவினை பிரபு. இந்த ஒரு வாரம் மாத்திரம் எனக்கு கொடுங்க. களங்கமற்ற உங்கள் உருவத்தை கண்களில் நிறுத்திக்கொண்டு உங்கள் மடியிலே சாய்ந்தபடி மரணம் அறியும் பெருமையை எனக்கு கொடுங்க. இல்லை, நீ வாழ வேண்டும். கிருஷ்ணதேவனை நீ வாழ்விக்க வேண்டும். உன் வண்ணமே நீ சீர்படும் வரையில் இந்த இடத்தை விட்டே போக மாட்டேன் பிரபு. தேவி, தேவி. அப்பாஜி, என்ன? இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாராணிக்கு உடல்நிலை சரியாகும் வரை ராயர் கிருஷ்ணாவின் அந்த புறத்திற்கு போக மாட்டார். அதற்குள் நாம் அவளை இந்த நாட்டை விட்டே விரட்டிவிட வேண்டும். அதற்கான காரியத்தை முடித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சரி, போய் வாப்பா. அரசாங்க விஷயம். உங்கள் அரசாங்க விஷயத்தில் எனக்கு அக்கறை இல்லை. அனுமதி இல்லாமல் அந்தரங்க மாளிகையில் அரசர் இல்லாத வேளையில் வந்து தனியான ஒரு பெண்ணிடம் பேச நெருங்குவது முறையற்ற செய்கை. ஏதோ முறையான செய்கை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஒழுங்கான உலகத்துக்கு இலக்கணமே தாங்கள் தானே. என்ன கேலியா செய்கிறாய்? அந்தரி சுந்தரி நிரந்தரி என்று அரசர் போற்றி புகழும் இந்த அற்புத உருவத்தை நானா கேலி செய்வேன்? உன் புகழ் எனக்கு தேவையில்லை. ஏன் வந்தாய்? எங்கே வந்தாய்? அதை சொல்லிவிடு, விரைவில் போய்விடு. சொல்லிவிடுகிறேன், விரைவில் போய்விடுகிறேன். போனால் மீண்டும் திரும்பி வரமாட்டேன். அப்படியே திரும்பி வந்தாலும் தாங்கள் இங்கு இருக்க மாட்டீர்கள். என்ன உளறுகிறாய்? புரிய சொல். மேன்மை தங்கிய திருவாளர் செல்வி கிருஷ்ணாதேவி அவர்கள் விரைவில் இவ்விடம் விட்டு வெளியேற வேண்டும் என்பது அடியேன் தாசன் விண்ணப்பம். மன்னிக்க வேண்டும் கவிஞரே, நான் போக முடியாது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ குற்றம் செய்யவில்லை. உன் அழகு செய்த குற்றம், ஆபத்தான குற்றம், அரசாங்கத்திற்கே அழிவு தேடும் குற்றம். அரசர் என் அழகில் மயங்கினார், அன்பு வழங்கினார். அரசராயிற்றே, சம்மதிப்பது நம் கடமை அல்லவா என்று அவர் ஆசைக்கு நான் இணங்கினேன். என் காதலையும் சர்வ சுதந்திரங்களையும் அவர் கற்பணித்தேன். எண்ணிப்பார், நீ ஒரு பெண்ணாயிருந்தால் என்ன செய்திருப்பாய்?
மயங்கிய மன்னரின் முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுந்தரும் மன்னவா, என்ன வேண்டியிருக்கிறது காதல்? சூழ்ந்திருக்கிறார்கள் பகைவர்கள், தூளாக்க புறப்படுங்கள் என்று வாளை கொடுத்து வழி அனுப்பி வைத்திருப்பேன். கற்பனை அற்புதம், ஆனால் காரியத்தில் நடவாது. பெண் ஒருத்தி வருவதாம், மன்னர் அன்பு கிடைப்பதாம், அவள் அதை வெறுப்பதாம், எந்த கதையிலும் இல்லாத கற்பனை. பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் அரசர் நாட்டை மறந்து உன் காதல் வலையிலே கவிழ்ந்து கிடந்தாரென்றால் நாளைக்கு நாடு ஏது? நாடு இல்லை என்றால் அவர் ஏது? கிருஷ்ணா, வேண்டுமானால் உன் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். எங்கள் அரசரை எங்களிடமே விட்டுவிட்டு நீ போய்விடு. காதலுக்கு விலை பேச நான் இங்கே வரவில்லை. பொன்னும் குரலும் என் வரையில் மண்ணுக்கு சமானம். எனக்கு தேவை ராயர், அவர் அன்பு, சகலமும் எனக்கு அவரே. ஐயோ, தெரியுமே எனக்கு உங்கள் பாசத்தின் வரம்பு. விடிந்தால் மலர்ந்து பொழுதுபட்டால் கருகிவிடும் அரும்பு. கிருஷ்ணா தேவியாரே, நீங்களாக போகிறீர்களா அல்லது உங்களை போக வைக்க வேண்டுமா? உனக்கு என்ன தைரியம்? மன்னர் இல்லா வேளையில் வந்து என்னையா பயமுறுத்துகிறாய்? அவரிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். போவெளியே, இப்போதாவது புரிந்து கொள்வும் நிலையை. உனக்கு குடிக்க தண்ணீரோ குடியிருக்க நிழலோ ஆகப்படாது இந்த சாம்ராஜ்யத்தில். நீ பெண் என்பதாலும் கலைப்பண்பு உடையவள் என்பதாலும் இவ்வளவு பொறுமையோடு சொல்கிறேன். இப்போதே இந்த வினாடியே போய்விடு, இல்லையேல் உன் கெட்ட எண்ணத்திற்கு தக்க தண்டனை விதிக்கப்படும். எச்சரிக்கிறேன். அந்த கிருஷ்ணா பேசும்போது வெறும் தேக வெறிக்காகவோ பொருளுக்காகவோ வந்தவளாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அந்தரங்கமான விஷயம் அவளிடத்திலே புதைந்திருக்கிறது. அது என்னவாக இருக்கலாம்? அதுதான் தெரியவில்லை. அவள் கோபத்திலே குதிக்கும் போது அந்த ரகசியத்தின் சாயல் தென்படுகிறது. உடனே அந்த இடத்திலிருந்து ஒரு உருவம் நகர்ந்து சென்றது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததோ, இல்லை பனம்பழத்தை தள்ளுவதற்காகத்தான் காக்கை உட்கார்ந்ததோ, யாருக்கு தெரியும்? எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கு. நாம் எப்படியாவது அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த மிருகம் என்ன தோலை பொருத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாடகம். நாடகமா? நடிப்பது யார்? நான் தான் இருக்கிறேனே எல்லாவற்றிலும் நடிக்க. கதாநாயகி? நான் ஓடாமல் தேடாமல் தானே நம்மிடம் வருவாள். ஆனால் எனக்கு ஒரு சிஷ்யன் மட்டும் தேவை. குருதேவன் அருள் இருந்தால் அந்த சிஷ்யனாகும் பாக்கியம் எனக்கே கிடைக்கலாமே. என்ன இது, தாங்களா? ஏன், எனக்கு என்ன நடிக்க தெரியாதா? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். புத்திலே பாம்பிருக்கும் பூதலத்தில் உள்ள முறை. ஆமா, மனையிலே பாம்பு வந்து எங்களை வாழவிட ஒட்டலையே. வந்ததொரு பாம்பு எங்க வாழ்வெடுத்து கொண்டதினால் சந்நியாச கோலம் வந்து ஜடமுழியை வளர்த்ததம்மா. ஓஹோ, கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி, கொடி பறந்தது ராமாரி. குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி, கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி, கொடி பறந்தது ராமாரி. ஒரு குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி, கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. நாட்டை எடுத்துட்ட பகைவர்களை நலிய வச்சோமே ராமாரி, நலிய வச்சோமே ராமாரி. வீட்டுக்கு வந்தவ பாட்டுக்கு தாளம் போட்டு கலங்குறோம் கிருஷ்ணாரி, கிருஷ்ணாரி. ஹரே ராமாரி, ஹரே கிருஷ்ணாரி, ராமாரி கிருஷ்ணாரி, ஹரே கிருஷ்ணாரி, ராமாரி கிருஷ்ணாரி. உன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம் ராமாரி, உன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம் ராமாரி. அவை கண்ணை அடித்தால் தன்னை மறந்தோம் கடன் வளர்ந்தது கிருஷ்ணாரி, நாட்டில் பாய் பிறந்தது ராமாரி, ராமாரி கிருஷ்ணாரி. ஹரே ராமாரி கிருஷ்ணாரி, ராமாரி ஹரே ராமாரி கிருஷ்ணாரி, ராமாரி ஹரே ராமாரி கிருஷ்ணாரி, ராமாரி. கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி, கொடி பறந்தது ராமாரி. ஒரு குட்டி வந்தாள்
பரமார்த்த குருவுக்கு, பரமானந்த சிஷ்யனுக்கு. குருதேவா, கவலையால் தகிக்கப்பட்ட மக்கள் அஞ்ஞான உலகத்திலிருந்து விடுபட்டு மெய்ஞானம் தேடி தங்களை சரணடைகிறார்கள். தங்கள் சுவர்ண வித்தியை உபயோகித்து இவர்களை அனுகிரகிக்க வேண்டும் குரு. கிருஷ்ணார்ப்பணம். புவனம் குருமார்க்கம், குரு சிஷ்யன் மார்க்கம், கிருஷ்ணார்ப்பணம். பரமார்த்த குருவுக்கு. வெளியில் என்ன சத்தம்? மகாராணி உன்னை மரத்தடியில் இருக்கும் யோகியை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் அம்மா. மகாராணியா? சரி போய் அங்க என்ன நடக்கிறது, யார் அவர், எல்லாவற்றையும் விசாரித்துவார். நலமே நிறைக, குறை கூறி நிறை கொள்ள வந்துள்ள தாயே, கூறுவேன் ஒன்று கேளாய். நிலைமாறி நின் கணவர் விலை மாதிடம் சென்றிட்டார். அவர் வருவாரா வரமாட்டாரா, வந்து நல்ல சொல்லொன்று தருவாரா என்று ஏங்கி இருந்தாய். கவலையை விடு, வந்துள்ளார் நின் கணவர். திரும்பவும் அவர் விலை மாதிடம் செல்லாமல் வழி ஒன்று தருவேன், பெற்றுக்கொள்ளிதை. இனி எத்துன்பமும் என்னை அணுகா. நினைத்து வந்ததை எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டீர்களே சுவாமி. உங்கள் கருணை தான் என்னை காக்க வேண்டும். இவ்வளவு வல்லவரான நீங்கள் கொடுத்த இந்த பிரசாதம் நிச்சயமாக என்னை வளப்படுத்தும் என்று நம்புகிறேன். அம்மையே, நின் அறிவும் புறையும் மென்மேலும் உயர்க. கிருஷ்ணார்ப்பணம். அந்த சாமியாரின் வெத்து வேட்டுக்கு ராணி மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். போ. எல்லாம் தெரிந்த மாதிரி ஒரே அடியாக பேசிவிடாது. நம் அறிவிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தான் இருக்கின்றன. ஒருவேளை நாம் இங்கே வந்திருக்கும் நோக்கம் கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம். இருக்கும் இருக்கும். போ, யோகியை நாடு, புகழ்ந்து பாடு. அரசரின் நம் பக்கம் திருப்பா, ஒரு தாயத்தை பெற்றி வா. வணக்கம் சுவாமி. சத்தம் போடாதே, குருதேவர் சமாதியில் இருக்கிறார். கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். குருதேவா. சிஷ்யா, என் முன்னே ஒரு இளம் கன்னி நின்று கொண்டிருக்கின்றாள் அல்லவா? ஆமாம் குருதேவா. அவள் ஓர் பேரழகி அல்லவா? ஆம் குருதேவா. பெண்பாவாய் சுவாமி, நாடு விட்டு நாடு இங்கே வந்ததுவும் உண்டோ? உண்டு. நாடு ஆளும் மன்னரை நீ கண்டதுவும் உண்டோ? உண்டு சுவாமி. உன்னழகில் மன்னர் மயங்கி வீழ்ந்ததும் உண்டோ? உண்டு சுவாமி, உண்டு. காதலனும் ஆற்றினிலே நீந்தியதும் உண்டோ? வந்த வழி மன்னன் திரும்பி போனதுவும் உண்டோ? அந்த வாசலையே பார்த்து நீயும் ஏங்கியதும் உண்டோ? உண்டு சுவாமி. போன மன்னன் திரும்பி உன்னிடமே வரவேண்டுமென்ற எண்ணமும் உண்டோ? ஆமா சுவாமி. அதற்காக நம்மிடம் வசிய மந்திரத்தை நாடி வந்திருப்பதும் உண்டோ? அப்படின்னா கண்ணை மூடிக்கோ, கையப்படி நீட்டிக்கோ. புரியுதா? புரியலையே. தெரியுதா? தெரியலையே. ஐயோ பேதாய் மடச்சிறுமி, என் சொல்லினை என் சொல்லினை பொல்லா குணமுடையோய். சிஷ்யா, குருதேவா, இவள் இன்னும் பரிபக்குவம் அடையவில்லை, பரிபக்குவம் அடையவில்லை. ஆமாம் குரு. நமது பாதை இவளுக்கு புரியவில்லை. ஆமாம் குரு. குரு தட்சிணை இல்லாத மந்திரம் பலிக்காதென்று பகரு. அப்படியா? கண்ணை திறக்கலாமா சுவாமி? திறந்து கொள். இப்போதே தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கிருஷ்ணார்ப்பணம். என்ன வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றனையா? ஆமாம் சுவாமி. சிஷ்யா, குருதேவா, நமக்கு என்ன வேண்டும்? பொன் தேவையா? இல்லை குருதேவா, தங்களிடம்தான் ஸ்வர்ண மந்திரம் இருக்கிறது. அல்லது மண் தேவையா? அதுவும் இல்லை குருதேவா. நாம் முற்றும் துறந்தவர்கள், நமக்கு பூமி ஏன், அதை காப்பாற்றும் கவலை ஏன் குருதேவா? வேறு என்னதான் நமக்கு தேவை? ஒன்னில்லை, மண் இல்லை. ஆம், புரிகிறது குருதேவா.
புரிந்ததை இந்த பக்தைக்கு தெளிவுரை எடுத்து விளம்பு. கபட சன்னியாசி, தாடி வளர்த்தது இப்படி ஜோடி சேர்க்கத்தான? மானம் இழந்தவன், மரிய இழந்தவன். கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். சிஷ்யா குரு, கலங்காதே. கோபம் பலவீனத்தின் அறிகுறி. பெண்களை நம்பாதே. ஆமாம் குரு. இப்போது கோபிப்பர், சற்று நேரம் கழித்து சிரிப்பர். மாயா உலகம் இது, இதை நம்பி மோசம் போகாதே. ஆமாம் குரு. கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். அந்த காவியாடை பரதேசி உருட்டுகிறான் ஜபமாலை, ஊர் பெண்களை மயக்குவதற்கு பாடுகிறான் பாமாலை, பக்த கோட்டிகளை ஏமாற்றுவதற்கு. பெண்ணென்று வந்துவிட்டால் போதும், பேச முடிவதில்லை. அவனால் கையை நீட்டி விடுகிறார். தொட்ட கையை வெட்டி இருப்பேன் என் சொந்த இடமாக இருந்த அவன் பெரிய யோகீஸ்வரன் என்று சொன்னாயே, போய் பார்த்தேன். மானம் மரியாதை எல்லாவற்றையுமே துறந்திருக்கிறான் அந்த மகாயோகி. என்ன நடந்தது? மன்னாதி மன்னர் கிருஷ்ணதேவராயரால் மதிக்கப்பட்ட இந்த அழகையும் உருவத்தையும் அந்த கேடு கெட்டவனுக்கு அளிக்க வேண்டுமாம். சுவாமி இங்கே வந்தபோது என் மாளிகை புனிதமாகிவிட்டது. உங்கள் பாதத்தை பூஜித்ததால் எனக்கும் ஒரு உன்னதமான இடம் கிடைத்துவிட்டது. சுவாமிகள் எனக்கு கருணை காட்டினால் என் எண்ணங்கள் யாவும் ஈடேறிவிட்டதாக சந்தோஷித்தேன். சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உனக்கு சந்தோஷம் அளிப்பதற்குத்தானே சன்னியாசிகளுக்குள்ள தடையெல்லாம் மீறிவிட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஏ பிரபஞ்ச மாயையின் பிரத்யட்ச உருவமே, முதலில் என் கோரிக்கையை நிறைவேற்றிவிடு. பிறகு நீ என்னென்ன கேட்கிறாயோ இல்லை என்காமல் கொடுக்கின்றேன். வா வா வா. அவசரம் ஏன் சுவாமி? அடியான் தங்கள் தாசி. ஸ்வர்ண மந்திரத்தையும் உபதேசித்து வசியத்தாயத்தையும் கொடுத்து விடுங்கள். பிறகு குரு காணிக்கை பெறாமல் உபதேசிக்க முடியாது. முதலில் காணிக்கை, பிறகு உபதேசம். முதல் உபதேசம், பிறகு காணிக்கை. முதலில் காணிக்கை. இது உத்தரம். நீ தொப்பன்றியின் கரங்களிலே சாய்ந்து விடு, இல்லையே பத்தன்றியின் உயிர் போய்விடும். கிருஷ்ணா, 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 என்ன துணிச்சு என்னுடனா விளையாடுகிறாய்? ஜே ஜெகதம்பா. இந்த துரோகியை கைது செய்யுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் கைதியாகி அவதிப்பட மாட்டேன். என் தண்டனையை நானே தேடிக் கொள்ளுகிறேன். இவ்வளவு நாள் ராயரோடு பழகியும் அவருடைய பெருந்தன்மை புரியவில்லை. உன் கலைக்காகவே உன்னை மன்னித்திருப்பார். உங்கள் தயவும் தாட்சண்யமும் எனக்கு தேவையில்லை. சாவை துச்சமாக வந்த என் வாக்கை காப்பாற்ற நான் காரியத்தில் இறங்கினேன். ஆனாலும் நான் தோற்றுவிடவில்லை. யாரங்க இவளை அப்புறப்படுத்துங்கள். இதோடு இந்த நாடகம் முடிந்து விட்டது. இல்லை, ஒரு பாகம்தான் முடிந்திருக்கிறது. அடுத்த பாகம் பயங்கரமாக ஆரம்பமாயிருக்கிறது. முதல் பாகத்தின் விளைவுகள் மறுபாகத்தில் எதிரொலிக்கப் போகின்றன. என்ன அது? பார், முகலாய் சக்கரவர்த்தி பாபர் கூட நமக்கு விரோதியாவார் என்று கனவிலும் கருதவில்லை. சுல்தான்களோடு சேர்ந்து விட்டாரா? இப்போது ஒன்று கெட்டுவிடவில்லை. உத்தரவு கொடுங்கள். எதற்கு? டெல்லி போவதற்கு.
போய் எப்படியாவது பாபரை சந்தித்து விடுகிறேன். என் திறமை முழுவதையும் உபயோகித்து அவர் யானைப்படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். யோசித்து செய்வோம், அவசரப்படாதே. தாமதித்துக் கொண்டே போனால் ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கும். வெள்ளம் வருமுன் அதை தடுத்து அணை போட வேண்டும். தயவு செய்து என்னை போக அனுமதியுங்கள். ராமகிருஷ்ணா, பயங்கரமாக ரூபம் எடுத்து திரண்டு நிற்கும் பகை ஒருபுறம், பாசமும் நேசமும் ஊட்டி வளர்த்து நம் அன்பு மறுபுறம். ஓய்வா நாட்டை காக்க என்று விடை கொடுக்க நினைக்கிறேன் நான். ஆனால் போனால் திரும்பி வருவாயோ மாட்டாயோ என்று துடிக்கிறது மனது. நாளைக்கு நீ இல்லை என்றால் நடுங்கி கண்ணீர் சிந்தி நலியும் உன் மனைவி மக்களை எண்ணி வாடுகிறது இதயம். நாட்டை காப்பாற்ற நான் போகிறேன். நான் அங்கே மடிந்து விட்டால் என் வீட்டை காப்பாற்ற தாங்கள் இருக்கிறீர்கள். நம் குலத்தையும் இனத்தையும் கூட்டி வைத்து காப்பாற்ற விஜயமாதா இருக்கிறார். பயப்பட வேண்டாம், வெற்றி நமக்கே. சரி, நீ வீட்டுக்கு போயிரு. பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து நான் அனுப்புகிறேன். மாது, நான் போய் வருகிறேன். இப்பொழுது நீதான் வீட்டிற்கு பெரியவன். அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். எல்லோரும் மெச்சும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். சரியப்பா. மறந்துடக் கூடாது. சரியப்பா, வருகிறேன் கமலா. அம்மா, தாயின் பணிக்காக அனுப்பிவிட்டு அவரை பத்திரமாக காப்பாற்ற சீக்கிரம் என்னுடன் சேர்ப்பது உன் பொறுப்பு. இதோ பாருங்க, இது கைது செய்யப்பட்ட சுல்தான்களின் ஒற்றர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. பாபர் எதிரிகளுக்கு யானைப்படை அனுப்ப முடிவு செய்து விட்டதாக இந்த கடிதம் தெளிவாக சொல்லுகிறது. சதி! அன்று பாமினி சுல்தான்கள் அனுப்பிய சமாதான உடன்படிக்கையின் ரகசியம் இப்போதுதான் புரிகிறது அப்பாஜி. வீணாக காலதாமதம் செய்துவிட்டோம். பாபரின் யானைப்படை வருமுன் நம் படைகளை அனுப்பி எதிரிகளின் அணியை சிதறடிப்போம். உல்லாசம் தேடும் எல்லோரும் போர் நாள் சொல்லாமல் போ அல்லாவிடம் செல்வங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டு
உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓர் நாள் சொல்லாமல் போவாரல்லாவிடம் சாயம் சாலம் பாதுஷா சலாம் சலாம் சலாம். என்ன செய்கிறேன்? சும்மா மான்கண்ணு நட்டுக்கிட்டு இருக்கிறேன். நட்டக்கன்று வளர்வது எப்போது? வளர்ந்து பலந்தருவது எப்போது? அப்படி பலந்தரும் போது நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீரே. ஆமா பாதுஷா, இப்படியே நம்ம பெரியவங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு மாமரோங்கிற ஜாதியை நாம கண்ணால பார்த்திருக்க முடியுமா? உங்க பெரியவங்க சும்மாவே இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க மயிலாசனத்துல உட்கார்ந்திருக்க முடியுமா? உண்மை உண்மை, நீர் சொல்வது ரொம்ப சரி. சபாஷ் தாதா. சலாம் பாதுஷா சலாம். இந்த நட்ட கண்ணு பலன் கொடுக்க 8 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட நாட்டுல நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சு. சபாஷ் தாதா சபாஷ். இயற்கையில மாமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பாபரோட ராஜ்யத்துல வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி பலன் கிடைச்சிடுது. உமது புத்தியே புத்தி. கொண்டு வந்த பந்தெல்லாம் தெரிந்து விட்டது. அச்சா, அரண்மனையில் வந்து எம்மை சந்தியுங்கள். அப்படியே ஜகாபனா. பாரும் தாதா, பாதுஷா நாட்டிலே வினாடிக்கு வினாடி பலன் கிடைக்கிது இல்லையா? யாரெங்கே பொன்னாணயங்கள் கொண்டு வா. மன்னிக்க வேண்டும் ஆலம் பனா, எனக்கு தேவை பொன் நாணயங்கள் அல்ல. வேற என்ன? ஜாகீர் வேண்டுமா? மாளிகை வேண்டுமா? இரண்டும் அல்ல, நியாயம் வேண்டும். யாருக்கு என்ன நியாயம் நடந்தது? விஜயநகரத்திற்கு. விஜயநகரமா? நீ? ஆம், விஜயநகரத்து குடிமகன் ஆலம்பனா. அன்று நான் தெருவிலே நடத்திய நாடகம் உங்களை சந்திப்பதற்காக. பாதுஷா, அவதிப்படப் போகும் ஆயிரம் ஆயிரம் மக்களை
குருதி கொட்டப் போகும் குழந்தைகளை பெண்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. அதை நினைவுபடுத்தி உறுதி பெற்று போகவே நான் வந்தேன். விவரமாக சொல். மாமினி சுல்தான்கள் விஜயநகரத்தின் மீது அநியாயமாக படையெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தாங்களும் தங்கள் யானைப்படைகளை அனுப்பி உதவியுள்ளீர்கள். உங்கள் ராயர் மண்ணாசை பிடித்தவர் என்பதை அறிந்து கொண்டே தெற்கில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டு டெல்லியையும் விழுங்க முயற்சிப்பதாக செய்தி வந்தது. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. வீரர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னேடு ஆரம்பமாகிறது. அநீதியையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராடி போராடி வேரோடு சாய்த்து விட்டோம். அந்த வெற்றி திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி நமது வெற்றி அல்ல. வீரம் காட்டி தியாக போர் புரிந்து நாட்டுக்கு அமைதி தந்த அந்த நல்லவர்களுக்கு தலை சாய்ந்து வணக்கம் செலுத்துகிறோம். இந்த இன்பமயமான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமை இருக்கிறது. அதுதான் கத்தி பலமின்றி தனது புத்தி பலத்தினால் வெற்றி தேடித்தந்த ஒருவருக்கு நமது நன்றியை செலுத்துவது. உங்கள் முன்னிலையில் நானே அந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அரியாசனத்தில் எம்மை குழுவிருக்க வைத்து அல்லும் பகலும் இடையராது உழைக்கும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? குருதேவர் வித்யாரண்ய சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உங்கள் அறிவுத்திறத்தினால்தான் இந்த உன்னத நிலைமையை அடைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் இந்த வெற்றிக்கும் மூல காரணம் நீங்கள்தான். அதற்கு நாம், இந்த நாடு, நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவிக்கும் நன்றிக்கு அறிகுறியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல. என்ன, நீங்கள் இல்லையா? வேறு யார்? டில்லியிலிருந்து யானைப்படைகள் சமயத்தில் வந்திருந்தால் நாம் வெற்றியின் நிழலை கூட கண்டிருக்க முடியாது. வராமல் தடுத்து நிறுத்தியவன் ஒரே ஒரு வீரன், அவனேதான் இந்த பரிசுகளுக்கு அர்ஹதையுடையவன். அந்த வீரன் யார் அப்பாஜி? இந்த சாம்ராஜ்யத்தில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலே இருக்கும் ஒரு துர்பாகியசாலி பிரபு. மன்னர் முகத்திலே விழிக்க கூடாதென்று நாட்டை விட்டே துரத்தப்பட்டவன். ராமகிருஷ்ணனா? ஆம், அவனேதான் பிரபு.
நாடு காக்க நினைத்த அந்த நல்லவன் மாலை சூடிய மணையாளை விட்டு மழலை பயிலும் குழந்தையை விட்டு மரணமே நேரலாம் என்று தெரிந்திருந்தும் மனதிசைக்கு சென்று பாபரை கண்டு யானப்படியை தடுத்து நிறுத்தி சாம்ராஜ்யத்திற்கு வெற்றி தேடி தந்தவன் அவனே தான் பிரபு. அப்பாஜி, நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மகாபிரபு, இந்த செய்தி ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? கொடுத்த வாக்கு என்னை தடுத்து நிறுத்தியது. அப்பாஜி, ராமகிருஷ்ணனை நான் காண வேண்டும், கண்டு அவன் மன்னிப்பை பெற வேண்டும். இன்றே அதற்கு வழி செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அவன் முகத்திலே நான் விழிக்கும் வரை உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன். என் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஐயோ வேண்டாம் அண்ணா வேண்டாம், உண்ணாவிரதத்தின் தொல்லையை நீங்கள் உணரமாட்டீர்கள். ஒருவேளை உண்ணாவிட்டாலும் உடம்பு இழைத்துவிடும், மயக்கம் வந்துவிடும், உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, வந்துவிட்டாயா, வந்துவிட்டாயா ராமகிருஷ்ணா? மறுபடியும் உன்னை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதா? ராமகிருஷ்ணா, வேண்டாம் அம்மா வேண்டாம். பானையோடு என் தலையும் கடந்துவிடும், மரண தண்டனை இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. இது என்ன வேஷம் ராமகிருஷ்ணா? என்ன செய்வது மகா பிரபு, எனக்கு இந்த வெற்றி விழாவை காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளையோ கொள்ளை. அதற்கு என் மனைவி விட்டால் தானே? நான் வீட்டில் இருந்து புறப்படும் போதே என் மனைவி என்னை தடுத்து, இந்தாருங்கள், உங்கள் உயிரில் எனக்கும் சரி பங்கு உண்டு, ஆகையால் நீங்கள் போக வேண்டாம், போக வேண்டாம், இப்போது ராயர் உங்களை பார்த்தால் உங்களது தலை போய்விடும் என்று பயமுறுத்தினார். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் வெற்றி விழாவையும் காண வேண்டும், என் தலையும் தப்ப வேண்டும், அதற்காக இந்த பாறையை தலை மீது மாட்டிக்கொண்டு வந்தேன் பிரபு. ராமகிருஷ்ணா, நான் உனக்கு செய்த கொடுமைகளை மறந்துவிடும். உன் தியாகத்தை விஜயநகர சமுதாயத்தின் எந்த தலைமுறையும் மறவார். மன்னர் மாறலாம், மண்டலங்கள் வேறுபடலாம், ஆனால் தென்னவன் நாட்டுக்கு நீ செய்த சேவை கல்லின் மேலிட்ட எழுத்து போல் காலகாலங்களுக்கு ஒளிவீ. நீ விகடகவி மட்டுமல்ல, புரட்சிக்கவி, சாம்ராஜ்ய வரலாற்றிலே சாகாத இடம்பெற்ற வீரக்கவி. மனம் கனிகிறது மன்னா, மகிழ்வு மேலிடுகிறது இன்னார். இன்று நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஐந்து மணிகளும் தென்னவரின் கோட்டை வாயிலிலே ஒலிக்கின்றன, இடைவிடாமல் ஒலிக்கின்றன, எட்டு திசையும் கேட்கும்படி ஒலிக்கின்றன. ராமகிருஷ்ணா, விஜயநகர கவியரங்கிலே நீ ஒரு தனி இடம் பெற்றுவிட்டாய். உன் சேர்க்கையால் அது மங்காத புகழும் பெருமையும் அடைகிறது.